ஈழத்தாயகத்தில் தன் இன உறவுகள் கொன்றளிக்கப்பட்ட போது அதை பார்க்க சகிக்காமல் எட்டு கோடி தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற தமிழர் நிலத்தில் இன உணர்வு மான உணர்வு அற்று தன் வயதை ஒத்த இளைஞர்கள் கேளிக்கை விடுதிகளிலும் மது கடைகளிலும் கூடி நிற்பதை பார்த்து உள்ளம் கொதித்து போய் தனக்குள் எரிந்த கோப நெருப்பை தன் உடலிலே கொட்டி தன் உயிரை எரித்து நமக்கெல்லாம் உணர்வு சூடேற்றிய வீர தமிழ் மகன் என் அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தினை செலுத்துகிறேன். முத்துக்குமாரை போன்ற ஈகியரை தம்பி அப்துல் ரவுப்பை, தங்கை செங்கொடியை, தங்கை அனிதாவை, என் அன்பு தம்பி விக்னேஷை, அதற்கு முன்பு நம்முயிர் தமிழ் காக்க தம்முயிரை தந்த மொழிப்போர் ஈக மரவர்களை, கோழைகள் என்று விமர்சிப்பதை நாம் பார்க்கிறோம். வாழவே முடியாது என்று உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் கோழைத்தனம். பிறரை வாழ வைப்பதற்காக தங்கள் உயிரை கொடுப்பது கோழைத்தனம் அல்ல, அது கொடை. வீரத்திலே ஆகச் சிறந்த வீரம் அதுதான். என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை பெற்றோர்களே, என்னுடன் பிறந்தவர்களே, வீரம் என்பது ஒருவன் 100 பேரை வெட்டி சாய்ப்பதல்ல, தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பதுதான் உலகத்தில் தலை சிறந்த வீரம். அப்படிப்பட்ட வீர மறவர்களின் வரிசையில் நிற்பவன் தான் தம்பி முத்துக்குமார். எல்லோரையும் போல அவனுக்கும் வாழ வேண்டும் என்கிற கனவு இருந்தது. திரைப்படத்துறையில் பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று வந்தவன். வறுமை ஏழ்மையில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிற குடும்பத்தில் பிறந்தவன். தான் உழைத்து தன் குடும்பத்தை செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பமாக மாற்றிவிட வேண்டும் என்கிற கனவோடு இருந்தவன். தான் வாழ்வது என்பதை விட தன் இனம் வாழ்வது மேலானது என்ற கனவோடுதான் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று செத்தான். அவனுடைய ஈகம், அவனுடைய அர்ப்பணிப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதுதான் அவன் உடன் பிறந்தோர்கள் எங்களினுடைய இந்த பயணத்தின் நோக்கம். ஒன்பது ஆண்டுகளாக அவன் நினைவை போற்றி வருகிறோம். வீரம் அறிவு புரட்சி என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய எழுச்சி மிகுந்த இளைஞர் பாசரை தம்பி முத்துக்குமாரை உன் குறியீடாக நெஞ்சிலே ஏந்தி இந்த மண்ணின் மக்களின் மீட்சிக்காக, எழுச்சிக்காக, உரிமைக்காக, விடுதலைக்காக அயராது களத்தில் நின்று அரும்பாடி ஆற்றி வருகிறது. 29ஆம் தேதி அவன் இறந்தான். அப்போது அவனுக்கு வணக்கம் செலுத்தாமல் இப்போது ஏன் செலுத்துகிறீர்கள் என்றால், அப்போது செலுத்துவதற்கு அரசு அனுமதி தருவதில்லை, கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி தருவதில்லை. தமிழர்கள் 4 பேர் ஒன்றானாலே அவன் நக்சல், அவன் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதி, அவன் பிரிவினைவாதி, அவன் தேச துரோகி, அவன் சமூக விரோதி, இல்லைன்னா ஆன்டி இந்தியன். தமிழர்களுக்கு ஒரு மாண்பு இருக்கிறது, எப்போதும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்பது.
எமது இன சொந்தங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவர்கள் பக்கத்தில் நிற்பது இன்றைய கால தேவை என்பதை உணர்ந்துதான் கன்னியாகுமரி மண்ணிற்கு உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம். இங்கே ஓகி புயலில் பாதிப்பு காலானது மற்றவர்களுக்கு செய்தி, நாம் அனுபவித்தோம். நான் பக்கத்தில் இருந்து என் தாய்மார்களின் தங்கைகளின் உறவுகளின் கண்ணீரையும் கவலையும் பார்த்தோம். என்னை உடன் பிறந்த தங்கையினுடைய கணவர் இறந்து போனார். எனது வலதுகையில் ஒன்று இழந்தது போல ஒரு பேரிழப்பு. அடக்கம் செய்த அரை மணி நேரத்தில் பயணித்து கன்னியாகுமரி வந்தேன். ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு வீட்டில் அப்பா இல்லை, மகன் இல்லை, மருமகன் இல்லை, மூன்று பேரும் கடலுக்கு சென்று திரும்பவில்லை, உயிரோடு இல்லை. அந்த வீட்டில் யாருமே ஆண் மக்கள் இல்லை, எல்லோருமே பெண்கள். அந்த தாய் அந்த தங்கையின் கண்ணீருக்கும் கதறலுக்கும் எவரிடத்திலும் பதில் இல்லை, அதுக்கு விலையும் இல்லை. இந்த இழப்புகளை சொல்லி மாளாது. பல லட்சக்கணக்கான மரணத்தை தாங்கிய பிள்ளைகள் நாங்கள். என் தலைவன் எங்கள் உயிர் அண்ணன் மேதகுதி பிரபாகரன் அவர்கள், எத்தனை உயிரற்ற உடல்கள் என் கைகளில், எவ்வளவு மரணம் என் கண்முன்னே, அதுவெல்லாம் என்னை சோர்வடைய வைக்காமல் வெறியேற்றிக் கொண்டே இருந்தது என்கிறார். கண்ணீரையும் கவலையும் இரத்தத்தையும் சோகத்தையும் மரணத்தையும் பார்த்து 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 உள்ளுக்குள் வெறியேறி நிற்கிற தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள். எட்டு மீனவ கிராமங்கள், பல நூற்றுக்கணக்கான மரணம், ஒரு உயிர் கூட போகாமல் காப்பாற்றியிருக்கலாம் அதிகாரம் நினைத்திருந்தால், மத்திய மாநில அரசுகள் நினைத்திருந்தால். இது திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை. இந்த மீனவ கிராம மக்கள் இணையம் துறைமுகத்தை எதிர்க்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்தவ மீனவ கிராமங்கள். அந்த வாக்கு பாரதிய ஜனதாவிற்கான வாக்கு அல்ல, அவர்கள் ஓட்டு பாரதிய ஜனதாவிற்கானதா அல்ல. எனவே இது திட்டமிட்டு ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிற அருகில் இருக்கிற கேரளா, ஒன்பது உலங்கு ஊர்தி, ஒன்பது ஹெலிகாப்டர் வச்சு தன் மீனவ மக்களை தேடி பாதுகாக்கிறது, மீட்கிறது. உயிரற்ற உடல்களை, ஒரு இரண்டு உடல்களை மீட்டுக் கொடுத்தது கூட கேரள அரசு தான். எந்த முயற்சியும் இந்த நாடு, இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் செய்யலை. உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை வைத்துக் கொண்டு சொந்த நாட்டு மக்களை திக்கற்று காப்பாற்ற வக்கற்று நின்ற ஒரு அரசு. நாட்டின் பிரதமர் குஜராத்தில் வெள்ளம், அரை மணி நேரத்தில் வானூர்தியில் ஏறி பறந்து பார்க்கிறார், உலங்கூர்தியில் பார்க்கிறார் ஹெலிகாப்டர். கீழே இறங்கியபடி இறங்கிய உடனேயே குஜராத்தின் வளர்ச்சியினால் பாதிக்கப்படாது என்று 500 கோடி அறிவிக்கிறார் இழப்பீட்டுத் தொகை. பீகாரில் வெள்ளம், உடனே பறந்து பார்க்கிறார். ஆனால் இங்கே புயல் வெள்ளம் ஏற்று பார்க்க நாதி கிடையாது. சகோதரர் ராகுல் காந்தி வந்ததுக்கு பிறகு நாம் வராமல் இருந்தால் தப்பாகிவிடுமோ என்று வந்தவர் பாதிப்புக்கான அலையிடங்கள் இங்கே தான். வாழை மரங்கள் வீழ்ந்த நிலங்கள் இங்கே தான், பாக்கு மரங்கள் சாய்ஞ்ச தோப்புகள் இங்கே தான், தென்னை மரங்கள் முறிஞ்ச இடங்கள் இங்கே தான். எங்கும் போகவில்லை. ஒரு அறைக்குள் வந்து ஒரு அரங்கத்திற்குள் படமாக எடுத்து மாட்டி வைக்கப்பட்ட படங்களை பார்த்து விட்டு பறந்து செல்கிறார். இதற்கு அவர் டெல்லியிலே இருந்து அந்த படத்தை அனுப்பிவிடுங்கள் என்று அங்கேயே பார்த்திருக்கலாம். இப்படி ஒரு பிரதமர் எங்களுக்கு. என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தவர்கள் புரிந்து கொள்ளணும், இந்த கட்சிகள் ஆட்சிகள் நமக்கானது அல்ல. காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ என்றைக்கும் தமிழன் உயிருக்கோ உரிமைக்கோ உணர்வுக்கோ ஒருபோதும் நிற்க மாட்டான். இது சத்தியம், எழுதி வச்சுக்க. நீ அவனுக்கு தெரியாது நீ ஒரு உயிர் அல்ல, அவனுக்கு நீ ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். நீ அவனுக்கான ஓட்டுனா என்னன்னு கேட்பான். நீ அவனுக்கு ஓட்டு இல்லைன்னு இருந்தா என்ன, செத்தான் பத்தி கவலைப்பட மாட்டான். இதான் பன்னெடுங்காலமாக அவர்கள் செய்து வருகிற அரசியல். அதை நீங்கள் புரிந்து கொள்வதே அல்ல, இதுவரை புரிஞ்சுக்கல, இதுவரை புரிஞ்சுக்கல.
கோடி கனவுகளோடு இருக்கிறவங்க பிள்ளைகள், ஆனால் கயிறு நிலையில் நீங்கள் எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறோம், நாங்கள் தலைவர்களாக உங்களிடத்தில் வரவில்லை, உங்கள் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம், உங்கள் உடன் பிறந்தவர்களாக வந்திருக்கிறோம். உங்கள் மீது அடி விழுந்தால் எங்களை தவிர எவனுக்கும் வலிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எவனும் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். நாங்கள் ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டு சொல்றோம்னு நினைச்சிருக்கீங்க. நாங்கள் முதலமைச்சராகி அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்தால் நெய்தல் படை அமைப்போம்னா எல்லாம் சிரிச்சான். ஏ சீமான், எப்படி இது, இப்படி எப்படி நீங்கள் அமைப்பீங்க அப்படின்னு. காவல்துறைக்கு ஆள் நான் எடுக்க முடியும், கடற்படைக்கு நாளாக எடுக்க முடியாதா? அது அது அவனுக்கு அவனுக்கு நம்ப மாட்டேங்கிறான். நீங்களும் நம்புறதில்ல, நீங்களும் நம்புறதில்ல. ஒரு ஒரே ஒரு தடவை ஒரு அஞ்சாண்டு பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு அதிகாரத்தை கொடுத்து பாருங்களேன். ஒரு மீனவனை என் மீனவனை சிங்களம் தொட்டான்னா நான் அடுத்த நாள் காலையில் பதவி விலைக்கில் இறங்கிறேன். நீ ஒரு தடவை கொடுத்து பாரு, பறிச்சு வச்சிருக்கான்ல படகு, 140 படகு, அவனே கூப்பிட்டு எடுத்துட்டு போக சொல்லுன்றான். அவனுக்கு தெரியும், நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் முதலமைச்சர் ஆயிருக்கான். எப்படி அவன் எல்லாத்துக்கும் மேலான தெரியும், பிரபாகரனின் மகன் முதலமைச்சர் ஆயிருக்கான். அவனுக்கு தெரியும் யாருடைய அதிகாரம் தமிழனுக்கான அதிகாரம், யார் வந்து அதிகாரத்தில் இருந்தால் யார் என்ன செய்வா அவனுக்கு தெரியும். சும்மா இல்ல, ஒரு நாள் ஒரு நாள் நாம் தமிழர் அரசு அமையும் அன்னைக்கு நெய்தல் படை கட்டாயம் கட்டப்படும். மீனவ பிள்ளைகளையே தேர்வு செய்வேன். அவனுக்கு இரண்டு தகுதிதான், நீஞ்ச தெரிஞ்சிருக்கணும், படகோட்ட தெரிஞ்சிருக்கணும். கல்வி தகுதி தேவையில்லை, உடல் தகுதி தேவையில்லை, உயரம் புல்லும் அதெல்லாம் கிடையாது. பயிற்சி கொடுப்பான், நானே கொடுப்பேன். நான் ஆக சிறந்த பயிற்சி எடுத்தவன், நானே கொடுப்பேன். என் தம்பி சொன்னால மதிவானன், பல ஆயிரக்கணக்கில் இந்திய இராணுவத்தில் என் தம்பிகள் இருக்கிறான், இப்போவே பதவி விலகி வரவான்றான். இரு கொஞ்சம் அடக்கி வாசின்னு இருக்கேன், வருவான். பயிற்சி கொடுப்பேன், படகுல ஏற்றுவேன், ஒவ்வொரு படகுலையும் ரெண்டு ரெண்டு பேர் ஏற்றுவேன். நான் விளையாட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறேன், என் மேலே வழக்கு போட்டாங்க. ஏன் உள்ளே போடல, ஏன் உள்ளே போடல? அப்போ சின்ன மீனாக இருந்தேன், பிடிச்சி பிடிச்சி விளையாண்டா கருணாநிதி. இப்போ பெரிய திமிங்கலமாக இருக்கான், எந்த வலையும் போட்டும் சிக்கும் இப்போ பிடிக்க முடியாதுன்னு தெரியும் அவனுக்கு. உள்ள போட்டா வெளியில வந்தா அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. என்ன என்ன பண்ணுவேன், ஆகச்சிறந்த பயிற்சி நெய்தல் படையில் என் வீரர்களுக்கு கொடுப்பேன், சிறந்த ஆயுதங்களை கையில் கொடுப்பேன். நீ சாப்பிட சாப்பாடு கொண்டு வரிய, பெட்ரோல் கொண்டு வரிய, இந்த குண்டை கொண்டு வரணும் கையில் கொடுத்துருவேன், ஏற்றி விடுவேன். ஒம்பாட்டு மீன் பிடிச்சிட்டு தொட்டான்னா ஹிட்லர் சொன்னதான், நமக்கு எதிரி இருக்கக்கூடாது. இருந்தான்னா அவன் எதிர்க்கக்கூடாது, எதிர்த்துட்டான்னா அவனுக்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம தத்துவம். நீ அடி நடுக்கடலை செதைவான் சிங்களன். பஞ்சாயத்து சர்வதேச பஞ்சாயத்தாக மாறிடும், இன்டர்நேஷனல் இஷ்யூ, ஒரே நாளில் பிரச்சனை. இந்திய அரசு ஆய்வு அத்தோ சீமான் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார், காதில் பஞ்சு வச்சு தூங்கிட்டு இருப்பேன். ஓடா ஓடா, எத்தனை நாளடா 840 என் ஆத்தால் அக்காத்து தாலி எடுத்துருக்காடா, என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறத பார்க்கறதுக்கானே ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்கான். தாலியை அறுத்தவன் தலையை இருக்கிறதுக்கு தானே முதலமைச்சர் ஆக்கியிருக்கான். நீ விளையாட்ட சொல்ற நினைக்காத, ஒரு நாள் ஒரு நாள் இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். தாரு வந்து ஒவ்வொரு வீடா போனேன், உண்ணாவிரதம் போராட்டம் இருந்த எல்லா இடத்துலயும் நின்ன, எல்லா அருள் தந்தைகளையும் சந்திச்சேன். அவங்க சொன்னதெல்லாம் ஒண்ணுதான், புயல் ஓய்ந்த ஒரு மணி நேரத்தில் உள்ள போயிருக்க வேண்டியதில்லை, 3 மணி நேரத்தில் போயிருக்க வேண்டியதில்லை, அடுத்த நாள் வேண்டியதில்லை,
மூன்று நாட்கள் கழித்து சென்றிருந்தால் கூட ஒரு உயிர் கூட போகாமல் காப்பாற்றிருக்க முடியும். ஏனென்றால் மூன்று நாட்களும் சோர்வின்றி நீங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என் மீனவன் என்று. கடல் நீரை குடிக்க முடியாது, ஆனால் கடல் நீரையே உணவாகவும் குடிநீராகவும் குடித்துக் கொண்டு என் மீனவன் வாழ்வான். அவனை சாக விட்டதான் வலி. முடியாத காப்பாற்ற முடியாதா? என் தம்பிகள் கேட்டாங்களே, எங்களை கொல்றதுக்கு ரேடார் கொடுப்ப, எங்களை காப்பாத்துறதுக்கு ரேடார் பயன்படாதா? செய்ய முடியாதா? செய்யணும்னு இந்த அதிகாரங்கள் நிலைக்கல. இவன் சாகணும், இவன் கடலுக்குள்ள இறங்க அச்சப்படணும். இவன் மீன் பிடிக்கிறத தொழிலா வச்சிருக்கிறவரை தானே என் மீன் வாழ்வாதாரம் போயிரும், என் மீன் பிடி தொழில் போயிரும் பேசிக்கொண்டிருப்பான். இவனுக்கு ஒரே வழிதான், மீனவன் கடலை விட்டு வெளியேறணும், விவசாயி நிலத்தை விட்டு வெளியேறணும். இதெல்லாம் அவனுக்கு தேவைப்படுது. என் தம்பி கல்யாண சுந்தரன் சொன்னது போல அளப்பெரிய வளங்கள் தமிழர் நிலத்துக்குள்ள இருக்கு. இதை நான் சொல்லலை, இந்தியாவில் பொருளாதாரத்திற்கு நோபல் பரிசு பெற்ற அமித்யாசன்ங்கிற மேதை இன்னும் இருக்காரு. நோபல் பரிசை பெற்று வந்தவொடனே அவர்கிட்ட பேச்சு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக ஆகியிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக ஆகியிருக்கும். காரணத்தை அவரே சொல்றாரு, அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்துக்குள் இருக்குங்கிறது. இப்போ நீங்க ஒன்னு நன்கு விளங்கணும், இந்த மதுரையில் மேலூர் எங்க ஊர்ல சிவகங்கை கிட்ட கீழடியில் ஒரு ஆய்வு நடக்குது. அது 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் தொழில் நகரம் கட்டி வளர்ந்துருக்கான். நுட்பமா இல்லைங்கண்ணும் வீடு கட்டி அதுகள் வாழ்றது இல்லை, தொழில் நகரம் வச்சு வாழ்ந்துருக்கான். இப்ப நிலக்கரி, இந்த மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் பேசுறோம். இந்த நிலக்கரி எப்படி வருது? இந்த மீத்தேன் ஈத்தேன் எங்க வருது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள் புதைந்த மரம் செடி கொடி இலை தலை எல்லாம் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் மக்கி கரியாயிரு. அந்த கரி நிலக்கரி, அந்த நிலக்கரியின் வெடிப்புக்குள்ளே காற்று தேங்கிருந்து, அந்த காற்று தான் மீத்தேன், அதான் எரிகாற்று. இதை நல்லா விளங்கணும். அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மரங்களும் செடிகளும் கொடிகளும் பூமிக்குள்ளே புதைந்ததென்றால், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது முன்னோர்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்து மூடப்பட்டிருக்கான், மறைஞ்சிருக்காங்கிறது யதார்த்த உண்மை. அவன் போயிருக்கான், அவ்வளவு வளம் இருக்குது. நீ ஆதிச்சநல்லூர்ல ஆய்வை ஏன் மூணா? தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். கீழடியில ஏன் மூன்ற அவசர அவசரமா? தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். இந்த நிலத்திலே வாழ்ந்த மூத்த குடி மூத்த இனம் தமிழன் என்கிற சான்று நிரூபிக்கப்பட்டது. அதனால கீழடியில தோன்றாங்கிறோம் மூன்றான், ஹைட்ரோ கார்பன் மீத்தன் மூன்றாங்கிறோம் தோன்றான். எப்படி இருக்கு பேர் பேசிய தம்பி எல்லாம் சொன்னாங்க, சாகர் மாலா திட்டம் அப்படின்னு. நம்மளை சாகடிச்சுட்டு மாலை போடுற திட்டம் தான் அது. கடல் 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 மாலை, தமிழ்ல கடல் மாலை, அவன் வச்சு இந்தியில சாகர் மாலா. அவன் இது மட்டுமா சஞ்சன் போஜனா வந்தன் போஜன் என்னென்னமோ சொல்றான், நமக்கு ஒன்றும் ஒன்றும் புரியல. நீ பாரு, ஒரு சின்ன பையன் என்ற சிக்கிக்கிட்டு இவங்க பட போறாங்க பாரு. ஒரு காலத்துல பெரும்பாடு பட்டு என்னை சமாளிக்கிறதுக்குள்ள அவங்க இறந்து பிறந்துடுவாங்க. எழுதி வச்சுக்க, நீ நடக்குதா இல்லையன்பாரு. இந்த சாகர் மாலாங்கிறது நுட்பமா இதை தெரிஞ்சுக்கணும், ஏன்னா தம்பிகள் குறைவான நேரம் பேசுனால விளக்கமா அவங்களுக்கு சொல்ல முடியல. இது பீம்ஸ்டெக்னு ஒரு ஒரு அமைப்பு இதை உருவாக்குறாங்க. பீம்ஸ்டெக் என்ன? பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதனுடைய எக்கனாமிக் கோஆபரேஷன், இதுதான் பீம்ஸ்டெக் அப்படின்றது விரிவாக்கம். இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறேன். தெற்காசிய பிராந்தியங்களில் வளங்களை கொள்ளையடிப்பு, இதுதான் அவனுடைய நோக்கம். இந்த கடல் மாலை, இந்த சாகர் மாலா திட்டத்திற்கு பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு வங்கி, ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அது அந்த வங்கிக்கு பேர். அந்த வங்கியில் 333 லட்சம் கோடி இதுக்கு ஒதுக்குறான். ஒரு சின்ன நாடு, அந்த அந்த நாட்டில் எந்த வளமும் இல்லை, அந்த நாட்டின் வங்கிக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னா
அமெரிக்காவில் இருக்க ராக்வெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருதுங்க. நல்லா நல்லா விளங்கணும். இதுல இந்திய நாடு கையெழுத்து போட்டு கடன் வாங்குது, 25 லட்சம் கோடி கடன் வாங்குது இந்த சாகர் மலை திட்டத்துக்கு. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வான்ஊர்தி போக்குவரத்து, எல்லா போக்குவரத்தையும் கப்பல் போக்குவரத்து துறைமுகத்தோடு இணைக்கணும். இதுதான் இவனுடைய நோக்கம். அதாவது 7,500 கிலோமீட்டர் கடற்கரை சாலை, 14,500 கிலோமீட்டர் உள்நாட்டு வெளிநாட்டு நீர்வழி சாலை, இது எல்லாவற்றையும் இணைத்து இந்த சரக்கு, இந்த சரக்கு ஏற்றுமதி செய்வதற்கான இந்த ஒரு ஒரு துறைமுகத்துக்கான இணைப்பை கொண்டு வர்றதுதான் இதனுடைய நோக்கம். எல்லாத்தையும் இதில் உணர்ந்து பொருத்தினோம். அது என்னன்னா, இவை இது காரணம் என்னன்னா, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது. அதான் தம்பிகள் சொல்றாங்களே, சரக்கு பெட்டகத்தினோட சரக்கு பெட்டக ஏற்றுமதி இறக்குமதி. நம்ம ஒரே ஒரு கேள்வி, இந்த நாட்டை ஆள் ஒரு இடத்துல சொல்றோம், இந்த துறைமுகம் வந்தால் வளர்ச்சி அடையும், நாடு முன்னேறியும். ஆமா, முன்னேறியும் வளர்ச்சி அடையும், சரி. என் மக்கள், கன்னியாகுமரி மக்கள் கேட்கிற துறைமுகம் என்பது மீன்பிடி துறைமுகம். ஆனால் நீங்கள் அமைக்க இருக்கிற துறைமுகம் என்பது சரக்கு பெட்டக ஏற்றுமதி இறக்குமதிக்கான துறைமுகம். நாங்கள் கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட, எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள், இதற்கு பதில் சொல்லுங்க, பிறகு நாங்கள் அனுமதிக்கிறோம். நம்ம என்ன என்ன நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, எதை என் நாடு ஏற்றுமதி செய்யும், நிலக்கரி, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் ஈத்தேன், என்னுடைய ஆற்று மணல், என்னுடைய மலையை நொறுக்கி வருகிற எம்சாண்ட் மலை மணல், என்னுடைய பெட்ரோல், என்னுடைய டீசல், என்னிட்ட இருக்கிற வளங்களை கொள்ளையடித்து ஏற்றுமதி செய்வார். எதை இறக்குமதி செய்வாய், வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்வார். இதை விட ஒரு கேவலம் ஏதாவது உண்டா? இதை வளர்ச்சி என்று வாயிலேயே தெருவில் பேசிக்கிட்டு வர தெரியுத, இதுவா வளர்ச்சி, இதுவா வளர்ச்சி? வளர்ச்சி என்பது என்ன, உன்னுடைய டெவலப் என்பது என்ன, நீ காட்டுகிற வளர்ச்சி என்பது என்ன, சொல்லு, என்ன சொல்லு, எது வளர்ச்சி? நீங்க நாம சொன்னா சிரிப்பான், நான் பேசிக்கிட்டே வரும்போது பொருளாதாரம்லாம் பேசும்போது இவர் என்னவர் எதுதான் பேசிட்டுக்காருன்றான். டாவோஸ் நகரில் ஒரு மாநாடு நடக்குது, டாவோஸ் நகரில். அதில் இந்திய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு ஐயா நவீன இந்தியாவின் சிற்பி மோடியும் பங்கேற்கிறார். அவர் வெளிநாட்டில் ஒரு கூட்டம்னா, சாதாரண தெருக்கூட்டம்னா கூட போயிடுவார். அவருக்கு அவரால் உள்ள நாட்டில் இருக்கும், இந்த நாட்டில் இருக்க முடியாது. இந்தியா அவருக்கு அறவே பிடிக்காது. அங்கே போய் பங்கேற்கிறார். அங்க ஆக்ஸ்ஃபார்ம்ங்கிற ஒரு பொருளாதார அமைப்பு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது, தாக்கல் செய்து 73 விழுக்காட்டு சொத்து இந்திய நாட்டின் 73 விழுக்காட்டு சொத்து ஒரு விழுக்காடு முதலாளிகளிடம் சேர்ந்திருக்கிறது. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும், ஒரு விழுக்காடு முதலாளிகளிடம் சேர்ந்திருக்கு. 67 கோடி மக்கள் அவர்களுடைய சொத்து ஒரு விழுக்காடு தான் உயர்ந்திருக்கிறது. 67 கோடி மக்களின் சொத்து ஒரு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. தேசத்தின் 73 விழுக்காட்டு சொத்து ஒரு விழுக்காட்டு முதலாளிகளிடம் சேர்ந்திருக்கிறது. இந்த முதலாளிகளிடம் சேர்ந்திருக்கிற சொத்தின் மதிப்பு 20.9 லட்சம் கோடி. இது இந்திய நாட்டின் பட்ஜெட்டின் மதிப்பு. நல்லா கவனிச்சுக்கணும், நிதிநிலை அறிக்கை ஒரு ஆண்டுக்கு அவங்க போடுற பட்ஜெட்டின் மதிப்பு. அதுல அறிக்கையில கடைசியா சொல்றான், ஒரு முன்னணி ஜவுளி நிறுவனத்தின் பணி செய்கிற முதன்மை அதிகாரி, முதன்மை மேலாளர் அல்லது செயலாளர், நிர்வாகி, அவனுடைய ஒரு மாத சம்பளத்தை பெறுவதற்கு ஒரு அடித்தட்டில் உழைக்கிற ஒரு கூலி தொழிலாளி 941 ஆண்டுகள் உழைக்கணுங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த பொருளாதார சமநிலையற்ற தேசம் எப்படி வாழும், வளரும், உயரும் என்ற கேள்வியை எழுப்புறான். நான் தெரு தெருவா பேசினேன், ஒரு பயம் மதிக்கல. டாவோஸ் நகர்ல ஆக்ஸ்ஃபார்ம் ஒரு பேர் புரியாத ஒரு அமைப்பு வந்து சொன்னா தான் கேக்குறான். உங்களுக்கு நாங்க சாதாரண பார்த்தேன், அந்த பயலான் எப்பவுமே எங்க ஊர்ல சொல்லுவான், உள்ளூர் மாடு விலை போகாதுன்னுட்டு. நீங்க இந்த என் ஆத்தாளப்பனுக்கு மகன் அறிவாளியை நம்ப மாட்டானே, என் தாய் தந்தர் நம்புறது இல்லைங்க. என்னப்பா நீயாப்பா நீயாப்பா நீயா நீ எப்படி தம்பின்னு ஒரு படம் எடுத்தேன்,
ஒவ்வொரு வசனத்துக்கும் திரையரங்கப்பூர் கைதிட்டு என்னை வளர்த்த ஒருத்தன் சொல்ற, அப்ப நீயா பழுதுன, இல்ல மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அது கொடுமையா இருக்கு. தமிழன் அவனுக்கு ஒரு 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 நோய் இருக்கு, அவனுக்கு ஒரு நோய் இருக்கு. தாழ்வு, மனப்பான்மையால் தாழ்ந்து போனவன் தமிழன். தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனையில் வீழ்ந்தவன். நான் சொல்றேங்க, உனக்கு ஒரு பழமொழி சொல்லி வச்சான், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. முதல்ல அதை அழிச்சிரு. இக்கரைக்கும் இக்கரைய பச்சை என்கிற பழமொழியை எழுது, பொன்மொழியை எழுது. அவன் வெள்ளக்கார மின்வதெல்லாம் பொன்னல்லா உருப்பிட்டான். நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைன நாசமா பண்ண. இது நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு எல்லாமே தவறு தவறா கற்பிக்கப்பட்டிருக்கு. காலம் பொன் போன்றதுன்னா இல்லைன்றான். காலம் பொன் போன்றது, இந்த தங்கம் போயிடுச்சுன்னு தங்கம் வாங்கிக்கலாம். காலம் பொன் போன்றது அல்ல, காலம் உயிர் போன்றதுன்னா வெள்ளக்காரன், அதனால உருப்படுறான். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க. எல்லாமே உனக்கு தவறா கற்பிக்கப்பட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகளை நீங்க நம்புங்கள். ஆக சிறந்த அறிவாளிகள், ஆய்வர்கள் உங்கள் மக்கள் என்பதை நீங்க நம்பணும். முதல்ல நீ நம்பு. உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் மகன் நீ என்பதை முதல்ல உணர். நீ உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, தொழில்நுட்பம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனத்தின் மகன் என்கிற திமிரும் பெருமிதமும் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும். பாரத போர் போட்டான். போர்ல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதித்தது பகவத்கீதை, அது எல்லாருக்கும் வேதமா இருக்கு. ஆனால் போர் போட்ட போது போர்ல காயம்பட்டவனுக்கும் வீரர்களுக்கும் மக்களுக்குமாக சோறு போட்டவன் நமது பாட்டன் பெருஞ்சோற்றுதையின் இளைஞரனானது என்பதை நீ மறந்துற. திரௌபதியின் திருமணத்தில் சேர சோழ பாண்டியர்கள் பங்கேற்றார்கள் என்று இலக்கிய பதிவு இருக்கு. என்ன நீ இந்த பிச்சைக்கார பையன்கிட்ட நாடு இருக்கிறதுனால நீ கைகட்டி வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்தி நிற்கிறதன். உங்க பிள்ளைகள் எங்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுங்க. உலகத்துக்கு சோறு போடுற உயரத்திற்கு இந்த நிலமும் இந்த நாடும் வரும். இப்படியா? இப்படியா? பக்கத்தில் இருக்க கேரளா, தமிழ்நாடு அளவுக்கு செல்வம் இல்லை, வளங்கள் இல்லை, வருமானம் இல்லை. 20 லட்சம் ரூபா மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டு தொகையை கொடுத்துட்டு போயிட்டு இருந்த அரசு இதுவரைக்கும் அறிவிச்சது வெறும் வெற்றி வார்த்தையா இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடே கொடுக்கல. கன்னியாகுமரி ஒரு பேரிடர் மாவட்டமாக அறிவித்து அதற்கான இழப்பீட்டு தொகையை ஒதுக்குங்கன்னு கேட்கிறார். மத்திய அரசு கண்டுகொள்ளல, மாநில அரசு அழுத்தமே கொடுக்கல, வாயே திறக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல, நமக்கானவர்கள் அல்ல. அவர் நிக்க மாட்டார். அவன் இந்தியாங்கிறல, வட இந்தியாவில் இருக்கிற 5-6 மாவட்ட மாநிலத்தில் இருக்கிறவன் தான் அவனுக்கு இந்தியன். நம்மெல்லாம் இந்தியன் கிடையாது. கர்நாடகாவில் அவன் கவலைப்படுவான். ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்கான், அடுத்த முறை ஆளுங்கட்சியாக வரணும்னு நினைப்பாங்க. தமிழ்நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அதிகாரத்திற்கு வர முடியாது. ஒரு 3-4 இடத்தில் இருக்கிற கட்சிகள். அதனால தமிழனுடைய வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலம், அவனுடைய நல்வாழ்வு எதை பற்றியும் இந்த கட்சிகள் சிந்திக்காது. பனிரெண்டு பெரிய துறைமுகங்கள், 142 சிறிய துறைமுகங்கள். இது அமைக்கணும். அவனுக்கு என்னன்னா 50 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டருக்குள்ளே இந்த துறைமுகங்கள் எல்லாம் அமைக்கணும். இப்ப தூத்துக்குடியில துறைமுகம் இருக்கு, இங்க விழிங்கத்தில் அமைச்சாச்சு, பிறகுக்கு இங்க இங்க துறைமுகம் எதுக்கு? ஏன்னா இந்த சரக்குகளை ஏற்றி செய்வதற்கு அவனுக்கு 200, 100, 150 கிலோமீட்டருக்குள்ள நிறைய துறைமுகங்கள் தேவைப்படுது. இந்த தேசிய நெடுஞ்சாலை போடுறான், தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்கு. இந்த தேசிய நெடுஞ்சாலை போட்டது மக்களுக்காகவா? யார் என்னிடத்தில் நிரூபிப்பா? இது நாட்டு மக்களுக்காக போடப்பட்டது இந்த சாலை என்று யார் நிரூபிப்பா? ஒரு தலைவன், யாராவது, யாராவது ஒருத்தர். இந்த சாலை எதற்காக போடப்பட்டது? தங்க நாற்கரை சாலை என்றீர்களே, இது இந்த நாட்டு மக்களுக்காகவா? இது உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை எடுத்துக்கொண்டு விரைந்து செல்வதற்கு வசதியாக போடப்பட்டது. அது நன்கு விளங்கணும். இந்த இவன் சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு என்பது முதலாளிகளுக்கானது, நாட்டு மக்களுக்கானது அல்ல. யாருக்கு அந்த தேசிய நெடுஞ்சாலை?
மக்களுக்காக போடப்பட்டதுன்னா 50 கிலோமீட்டருக்கு அம்பது ரூபாய் எதுக்கு கப்பம், எதுக்கு கப்பங்கிற, எத்தனை லட்சம் கோடி செலவழிச்சு போட்ட தகவல் உரிமை சட்டத்தில் யாராவது எடுத்து காட்டுவீங்களா? கேப்பியா தகவல் வருமா? கொடுப்பானா பாரு, இதுவரை கொடுத்ததில்ல. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நீ கேட்டுப்பாரு, எத்தனை லட்சம் கோடிக்கு போட்ட, இது எவ்வளவு காலத்துக்கு இந்த சுங்க வசூலிப்ப, எவ்வளவு வசூலிச்சு இருக்க, இன்னும் மீதி எவ்வளவு இருக்கு, ஏதாவது ஒரு தகவலை பெற்றுக் கொடு. இல்ல நாட்டின் ஆட்சியாளர் ஐயா மோடிட்ட, அல்லது போக்குவரத்து அமைச்சர்கிட்ட, இல்ல யார்கிட்டயாவது ஒருத்தர் கேளு, ஒரு விவரம் சொல்ல சொல்லு. சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். நீ கார் வாங்குற, அந்த காருக்கு சாலை வரி கட்டியா இல்லையா, ரோடு டாக்ஸி கட்டியா இல்லையா? நீ ஸ்கூட்டர் வாங்குற, மோட்டர் பைக் வாங்குற, அதுக்கு ரோடு டாக்ஸி கட்டுறியா இல்லையா? கட்டுற. எந்த ரோட்ல ஓட்ட கட்டின, யார்கிட்ட பதில் இருக்கு? ஒரு வண்டி வாங்கும் போது நான் சாலை வரி கட்டி இருக்கிறேன், எந்த சாலையில் ஓட்ட கட்டி இருக்கிறேன், அப்புறம் இருக்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டுறேன், பதில் யார்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இருக்கு? அந்த காலத்தில் இருட்டில் போகும்போது குறுக்க ஒரு கம்பு கத்திய கட்டி சட்டப்பையில் எவ்வளோ இருக்குன்னு பறிச்சான், முகமுடி கொள்ளக்காரன் திருட்டு பையன். இப்ப சாலையில் போகும்போது 50 கிலோமீட்டருக்கு ஒருத்தன் குறுக்க கட்டையை போட்டு பையில் எவ்வளோ வச்சிருக்கான்னு எடுக்கிறான். இவன் யாரு, கேடு கட்ட திருட்டு பையன். அவன் 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 திருநது சட்டப்படி குற்றம், இவன் திருநது சட்டப்படி சரி. கேவலம், நீ வெள்ளக்காரன் அடிமையா வாழும்போது கூட நீ கப்பம் கட்டி கடந்து போகல. விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பம் கட்டுகிற, ரோட்டை வித்துவிட்டார்கள், ரோட்டை வித்தார்கள், இப்போது நாட்டை வித்துக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நம்ப முடியும், நம்ப முடியல. இப்போ என்ன மீனவர்களுக்கு இந்த இந்த சாகர்மாலை திட்டம் இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல, என்ன கொடுத்துருக்காங்க நம்மளை வரவில்லை. துறைமுகம் சார்ந்த பயிற்சி, மீன் பதப்படுத்துவதற்கான பயிற்சி, நல்லா கவனிச்சுக்கணும். கடல் சாரா தொழில்கள் செய்வதற்கு, அதாவது மாற்று தொழில் செய்வதற்கான பயிற்சி, அதாவது வேளாண்மை பொருள், வேளாண்மை கைவினை பொருட்கள் செய்வதற்கான பயிற்சி, கடலிலிருந்து வெளியேற்றான். பிறகு என்ன, மீனை ஏற்றுமதி இறக்குமதி, ஏற்றி மீனை ஏற்றுகிற இறக்குகிற கூலி வேலை. மீனை ஏற்றி வைக்கணும், இறக்கி வைக்கணும், மீன் பிடிக்க நீ போகக்கூடாது. உன்னை வெளியேற்றிட்டு ஆழ்கடலில் மீன் பிடிக்கிற முதலாளிகளுக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது. கார்பரேட் கூட்டிணைவு நிறுவனங்கள் மீன் பிடிப்பான், கூட்டிணைவு நிறுவனங்கள் வேளாண்மை செய்வான். இந்த அரசியலை நீங்க நல்லா விளங்கணும், இதை நல்லா விளங்கணும். ஒரு ஒரு நாட்டின் உணவு தேவையில் 30 விழுக்காட்டை மீன் நிறைவு செய்கிறது. நல்லா கொஞ்சம், ஒரு நாட்டு மக்களினுடைய உணவு தேவையில 30 விழுக்காடு உணவை மீன் நிறைவு செய்து. அப்ப மீனவை இல்லைனா மீன் இல்லை, மீன் இல்லைனா மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும். இப்போ எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, அதை பத்தி கவலைப்படவே இல்லை. மீனவன் சாவதையோ விவசாயி வேளாண்குடி மக்கள் சாவதையோ பற்றி இவனுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நீ போயிரு, அதை முதலாளி பிடிப்பான், அவன் பிடிப்பான், அவன் பிடிச்சிட்டு வந்து நீ அவனுக்கு கூலியா வேலை செய்யலாம். என்ன செய்யலாம், மீனை பதப்படுத்தி வைக்கலாம், பெட்டியில் கட்டி வைக்கலாம், ஏற்றி இறக்கலாம், அதுக்கு கூலி வாங்கிட்டு போகலாம், நீ கடலுக்குள்ள போகக்கூடாது. விவசாயி விவசாயம் செய்ய முடியாது, நீ தலைகிற நின்னாலும் முடியாது. ஏன், விதை உனக்கிட்ட இல்லை, விதை தடுப்பு சட்டம் வரப்போகிறது. எல்லா விதைகளையும் எடுத்துக்கொண்டார். 2003 ராத்தேலால் ரிச்சாரியாங்கிற ஒரு மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் 22,972 நெல் வகைகளை சேமித்து வைக்கிறார், பாரம்பரிய நெல் வகைகளை. ஒரே நாளில் எடுத்து சின்சாண்டா நிறுவனத்தில் கொடுத்தது இந்த அரசு, இந்திய அரசு. விதை இல்லை, தக்காளி விதை இல்லை, கத்திரி விதை இல்லை, வெண்டைக்காய் விதை இல்லை, சுரக்காய் விதை இல்லை, எந்த விதையும் நம்ம இடத்துல இல்லை, எல்லா முதலாளிகிட்ட இருக்கு. இப்போ நீ விவசாயம் செய்ய முடியாது, எல்லா விதைகளும் மரபணு மாற்றப்பட்டிருக்கு, எல்லா விதைகளும் அவன்கிட்ட இருக்கு, நீ விவசாயம் செய்ய முடியாது. நீ விதை நெல்லாக 2 மூட்டை நெல் வச்சிருந்தா நீ என்ன பண்ணுவா, உணவு பதுக்க சட்டத்தில் உன்னை கைது பண்ணி உள்ளப்படுவான், விதை தடை சட்டத்தில் உன்னை கைது பண்ணி உள்ளப்படுவான், நீ எதுவுமே செய்ய முடியாது. இப்ப யார் விவசாயம் செய்வா, கார்பரேட் நிறுவனங்கள், கூட்டிணைவு நிறுவனங்கள் வேளாண்மை செய், அதை விலையை வச்சு கொடுக்கறதா உனக்கு சாப்பாடு, நீ என்ன கொடுக்கறான சாப்பிடணும், அவன் சொன்ன விலைக்கு வாங்கணும், நீ எல்லாத்தையும் விட்டு வெளியேறின்ட்டான். இது காரணம், உலக வர்த்தக அமைப்பு WTO ஒரு அமைப்பு, உலக வர்த்தக அமைப்பில் இந்திய நாடு கையெழுத்திட்டதா இருக்காரு. உனக்கு கல்வி சேவை, உனக்கு மருத்துவம் சேவை, உனக்கு குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி சேவை, போக்குவரத்து நடத்துவது அரசின் தொகுப்பு சேவை, ஆனால் இது எல்லாம் அந்த வர்த்தக அமைப்புக்கு தொழில், தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீ அதை முதலாளிகிட்ட கொடுத்துட்டு நீ கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு பேசாமிரு, இதுதான் அவன்.
அதனால என்ன செய்வான், தலைவர்களை உருவாக விட மாட்டான், தரகர்களைத்தான் கொண்டாந்து நியமிப்பான். ரஜினிகாந்த் எதுக்கு இருக்கிறான், சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு சும்மா இரு. சீமானை ஏன் காட்டுறதுல தொலைக்காட்சியில அவனை விட்டுறாத, விட்டு வந்து உட்காந்துட்டான்னா ஹைட்ரோகார் பண்ண வெள்ள போடாமா, மீத்தன்னா எழுந்திரிச்சு போடாமா, நியூட்ரினா வேற எங்கேயாவது போய் குறைஞ்சு கிடாமா. இந்த மண்ணின் வளத்தை தொட முடியாது, மக்களின் நலத்தை எவனும் கெடுக்க முடியாது. ஏன்னா இந்த மண்ணின் மக்களில் இருந்து மண்ணின் மக்களுக்காக வந்த மக்கள் நாங்கள். அவன் அப்படி கிடையாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கன்னியாகுமரி எந்த பக்கம் இருக்கு கேள ஐயா ரஜினிகாந்த, ஓகே புயல் எங்க, எத்தனை குடும்பம் போச்சு, எத்தனை படகு, ஒரு படகுக்கு எத்தனை பேர் போனா, எத்தனை படகு காணா போச்சு, எவ்வளவு எதுன்னு தெரியாது. ஆனால் இவன் நினைப்பான், அவர் தான் இவரை காப்பாற்ற வந்த கடவுள்னு நினைப்பான். இதை புரிஞ்சுக்கணும். நாம வந்து துறைமுகங்கள் அமைக்கிறதுக்கு எதிரில்லை, எதுக்காக அமைக்கப்படுதுங்கிற நோக்கம் அங்கு புரியுறதுனால அது எதிர்க்கிறோம், வேண்டாங்கிறோம். மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதற்கு எதிரில்லை, மக்கிய மரக்கழிவுகளிலும் மாட்டு சாணத்திலும் தேவையான மீத்தேன் ஈத்தேனை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கு. சின்ன நாடு சிங்கப்பூர், சென்னையில பாதி 45 நிமிடத்தில் சிங்கப்பூரை சுத்தி வந்துடலாம். சின்ன நாடு, அது மீத்தேன் எடுக்குது, ஹைட்ரோ கார்பன் எடுக்குது, எங்க எடுக்குது, மக்கிய மர கழிவுகளில் இருந்து எடுக்குது. ஏன் நீ அப்படி எடுக்க முடியாதா, எடுக்க முடியும், ஆனால் அதை செய்யாம நீ எடுக்கிற முறையை நாங்க எதிர்க்கிறோம். ஏன், என் தாயின் மாரை அறுத்து நீ ரத்தம் குடிக்க நினைக்கிற, என் தாயின் ஈரக்குலைய அறுக்க நினைக்கிற, அதனால நாங்க எதிர்க்கிறோம். வளர்ச்சி, ஒருத்தர் கேட்கிறார் வளர்ச்சி என்ன, வளர்ச்சி பட்டினி கிடந்து செத்தா உன்னைய கட்டையில் எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறத வளர்ச்சிங்கிறான். இதான் இவன் சொல்ற வளர்ச்சி. பிச்சைக்காரன் சோப்பின் மிஷின்ல பிச்சை எடுக்கிறான், இது டெவலப்புங்கிறான். நீ பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்க போறியா, பிச்சைக்காரனை சோப் மிஷின்ல பிச்சை எடுக்க வைக்க போறியா, எது உனக்கு வேணும், எது வேணும். ஒரு மோட்டர் பைக்க கண்டுபிடிச்சு, ஒரு மோட்டர் பைக்கு குண்டும் குழியுமா இருக்க சாலையில குலுங்காம போகுது, டெவலப்புங்கிறான். சாலையை சரியா போடுறா, ரோட ஒழுங்கா போடுறா, கேனப்பல விட்டுட்டு குலுங்காத ஒரு சாக்கப்சரை கண்டுபிடிச்சாரான், டெவலப்பான். இதையும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இந்தியா வளருது வளருதுன்னு திரிதான் இவனை என்ன பண்ண சொல்ற. இந்தியா விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன்னை நோக்கி ஒரு பேராபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சொந்த நாட்டு மக்களிடத்திலே ஆதார் அட்டை கேட்குது என் நாடு. காரணம் என்ன, நாட்டின் பாதுகாப்பு. சொந்த நாட்டு மக்களை நம்பல, குடிமக்கள்கிட்ட ஆதார் அட்டை கேட்குது, கண்ணின் கருவிழியை பதிவு செய்து கட்டிய என் மனைவியோடு நான் படுத்திருப்பதை கண்காணிக்க முடியும். எவ்வளவு பெரிய தனி மனித உரிமை பறிப்பு, எவ்வளவு பெரிய அடிப்படை உரிமை பறிப்பு என்பதை நம்பார். மானுட உரிமையே பறிவுது. இதை கொண்டு வந்தவன் விட்டான் இங்கிலாந்து, இதை முத முத கொண்டு வந்தவன் ஹிட்லர். ஒருத்தனை தட்டினா சீமான்னு தட்டினா அவன் பரம்பரையே வழியில் வந்துடும். அதில் அவன் யூதனை புறம் தனியாக பிரிக்கிறதுக்கு அந்த ஆதார் அட்டையை பயன்படுத்தி யூதனை புறம் தனியாக பிரித்து அடித்தான். அதுக்கப்புறம் பிரிட்டன் கொண்டு வந்துச்சு, இது தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவதாக இருக்குதுன்ட்டு நிறுத்திடுச்சு. இப்போ இந்தியா அதை எடுத்து வருது, ஆதார் அட்டை கட்டாயங்குது. அதை விட கொடுமை, பள்ளிக்கூடத்தில் சத்துணவு சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு ஆதார் அட்டை வேணுங்குது. ஒரு குஷ்டம் வந்தது, நீ அந்த செய்தியை பார்த்துருக்கீங்களே, நான் சொல்கிறேன் கேட்டுக்க. கையுங்காலும் பெருநோயால் குறுகிருச்சு, குஷ்ட நோயால் ஒரு வருதுக்கு 65 வயசு இருக்கும், கால் விரல்கள்லாம் குறுகிருச்சு, நடக்க முடியல, அப்படியே தவந்து போகிறாரு. இவருக்கு ஆதார் அட்டையில்ட்டு அவருக்கு வந்து 1000 ரூபா ஊக்கத்தொகை நிறுத்திட்டாங்க. இந்த குஷ்டரோகியை விட கேவலமாக இந்த நாடு குஷ்டம் பற்றி சாகும். நீ எழுதி வச்சுக்க, நீ இவன் பார் இவனுடைய கொள்கை, இவனுடைய தத்துவ முடிவு எவ்வளவு பேராபத்தானதுன்னு பாரு, எப்படி இருக்கு பாரு. 10 கோடி மக்களுக்கு காப்பீட்டு, மருத்துவ காப்பீடு, 120 கோடி மக்களில் 10 கோடி மக்கள் கொடுத்தா மீதி 110 கோடி மக்களும் சாகலாமா, திட்டம் எதை பற்றி கவலை இல்லைவனுக்கு. ஆதார் அட்டை இருக்கிறவனுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்படும், உச்ச நீதிமன்றம் கேட்குது. அப்போ ஆதார் அட்டை இல்லாத மக்களை பற்றி அரசு கவலை இல்லைன்னா கவலை இல்லை. நாட்டின் பாதுகாப்புக்காக ஆதார் அட்டை கேட்கிற என் நாடு, நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் அந்நிய முதலீட்டை கொண்டு வந்தது ஏன், யார்கிட்ட பதில் இருக்கு. குண்டு தயாரிக்கிறது, பீரங்கி தயாரிக்கிறது, துப்பாக்கி தயாரிக்கிறது, இது எல்லாவற்றையும் அந்நிய முதலாளிகள்கிட்ட கொடுத்தது.
ஏன் நிர்மலா சீதாராமனை நீங்க பாதுகாப்பு துறை அமைச்சரா போட்டீங்க? கேள்வி. அரசே சொல்லுது, அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வர்த்தகத்துறையில இணையமைச்சராக இருந்து பணியாற்றியதுல அவர்களுக்கு நல்ல பயிற்சி இருக்கு, அதனால இந்த ராணுவத்தில் அந்நிய முதலாளிகளை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு வசதியா இருக்கும். எப்படி? ஓ, நாட்டில் ஒன்று சொல்லுவான், இது என்ன ராணுவ ரகசியமான்னு. ராணுவம் ரகசியமா இருக்கணுங்கிறது அதுவே இல்லை. ராணுவமே வியாபாரம் ஆயிடுச்சு. இந்த நுட்பமானி விளங்க, நம்ம இதெல்லாம் பேசினா தேச துரோகிம்பா. இதை பேசலைனா தான் நம்ம தேச துரோகி. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய நாட்டின் ராணுவ வீரர்களை எல்லையில் கழுத்தை அறுத்து கொலை செஞ்சான். கழுத்தை அறுத்து ஏன் கொலை செய்தான்? எப்படி கொலை செய்தான்? என் ராணுவ வீரன் இருந்த துப்பாக்கி எங்க? பதில் எங்க? ஏன் அவன் எதிர்த்தாக்குதல் நடத்தல? துப்பாக்கி இருந்தது, தோட்டாக்கள் இல்லை. இது சத்தியம். இது எப்படி சீமானுக்கு தெரியும்? கழுத்தறுத்து செத்தா இல்ல, அதுக்கு அரை கிலோமீட்டர்ல பக்கத்து நின்னவன் என் தம்பி, அதனால எனக்கு தெரியும். துப்பாக்கி இருக்கு, தோட்டாக்கள் வைக்கிற பெட்டி இருக்கு, பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள தோட்டா இல்ல. இவ்வளவு இந்த நிலைமையில நின்றுகிட்டு இருக்கோம் நம்ம. உணவளிக்கல, ராணுவ வீரர்களுக்கு உணவு கொடுக்கல. ஒரு சீக்கிய வீரன் எங்களுக்கு சரியா உணவு போடலைன்னு பேசிட்டான். உடனே ராணுவ தளபதி என்ன சொல்றாரு? மனநோயாளின்ற இந்த ராணுவ வீரன் கொண்டாட்டி எழுந்திருச்சு. மனநோயாளியெல்லாம் நீ ராணுவத்தில் சேர்க்கிறியான்னு கேக்கு. இதுவரை இந்த நாடு பதில் சொல்ல. நாட்டின் நிதிநிலை பட்ஜெட்ல சரிபாதி ராணுவத்துக்கு பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படுது. ஆனால் இந்த சூழலில் நாட்டின் ராணுவம் இருக்கு. இதை நம்ம பேசினா மக்களை அச்சப்படுத்துகிறார், பயங்கெடுக்கிறார், ராணுவத்துக்கு எதிராக பேசுகிறார், தேச துரோகமா பேசுறார். தேசத்தின் மீது பற்று இருக்கிறதுனாலதான் பேசுறோம். இது எவ்வளவு பெரிய பேராபத்தில் போய் நிற்கும்? தனியார் முதலாளிகள்ட்ட நீ இதை கொடுத்துட்டீங்கன்னா நாட்டின் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எந்த நாட்டு முதலாளி முதலீடு செய்ய வருவா? எந்த நாட்டு முதலாளி? இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ராணுவ ரகசியங்களும் முதலாளிகள்ட்ட இருக்கும்னா எனக்கும் சீனாவுக்கும் போறியா? எனக்கும் சீனாவுக்கும் போற. இப்போ ஒன்று வேணாம், விளையாட்டு. ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் 12 கோடி, 10 கோடி, 3 கோடி, 4 கோடிக்கு ஏலம் எடுக்கப்படுகிறானா இல்லையா? ஏலம் எடுக்கப்படுறான். 12 கோடிக்கு நான் ஏலம் எடுத்திருக்கேன். என்னை எதிர்த்து ஆடுற இன்னொரு அணி, அவன் உனக்கு கூட 15 கோடி கொடுத்துட்டான்னா எனக்கு ஆடுவானா அவனுக்கு ஆடுவானா? எங்கே போயிட்டு இருக்கோம் நாடு? நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம். சந்தையில் எப்போதும் வர்த்தகம் நடக்குமே ஒழிய மக்களின் வாழ்க்கை நடக்காது. இதை எழுதி வச்சுக்கணும். நீ சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு வாழாது, வளராது. என்றைக்கு ஒரு நாடு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்று உற்பத்தி பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துதோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வாழும், வளரும். அதனால இந்தியா டெவலப் ஆகுது, வளருது, இதெல்லாம் நீ வெட்டி பேச்சு, கனவுல கூட நினைக்காத. 100வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் போது இந்தியான்னு ஒரு நாடு இருக்காது, வித்துருவான். நீ எச்சரிச்சுக்க. நான் இருக்கணும் இல்லையோ, ஆனால் ஒருத்தன் சொன்னான் இருக்கணும். நான் சொல்றதை நீ வேடிக்கைன்னு நினைக்கிற. நான் காவல்துறைக்கு நெஞ்சில் கேமரா வைப்பேன் சிரித்தேன். பினராயி விஜயனும் சந்திரபாபு நாயுடும் வச்சுட்டான். இன்னைக்கு நம்ம ஊரில் ரேஸாக வைக்கிறான் ஓரத்தில். நான் 11வது வகுப்பு பொதுத்தேர்தல் நடத்துவேன்னு யாரும் கண்டுக்கல. ஆனால் என் அவரை வரைவேறிக்கையை படிச்சுட்டு பொதுத்தேர்தல் நடக்குது. இப்போ பொதுத்தேர்வு வருது. நான் சொன்னேன் விவசாயத்தை அரசு தொழிலாக்கி விவசாயிகளை அரசாங்க பணியாளராக மாற்றுவேன்னு. நீங்கள் எல்லாம் சிரிச்சிங்க. சந்திரபாபு நாயுடு 2 லட்சம் ஏக்கர் விளைநிலத்தை உருவாக்கி விவசாயிகளை அரசு பணியாளர்களாக மாற்றுவேங்கிறாரு. போ, நான் பேசுறத அவன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கான். என்னை முச்சந்து நிறுத்து கத்த விட்டுக்கிட்டு இருக்கேன். இதை மாத்து. முதல்ல திருந்து. மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்து மதிப்புமிக்க வலிமை மிக்க ஆற்றலாக மாற்றுங்கள். இல்லைன்னா உங்களை எவனும் வாழ வைக்க மாட்டான். எவனும் வரமாட்டான். எவனும் வரமாட்டான். எல்லாத்தையும் நான் கொடுத்தாச்சே, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நீங்கள் நுட்ப அரசியலே புரிஞ்சுக்கணும். கன்னியாகுமரினா மத அரசியல், திருநெல்வேலினா சாதி அரசியல். இதில் என்ன இருக்குது? தமிழர்களை ஒன்றுபட விடக்கூடாது. ஒரு தேசியத்தின் மக்களை கன்னியாகுமரியில் பெருத்த சாதி சமூகம் ஒன்றா அதை மதமாப்பிடா. இந்து நடர், கிறிஸ்தவ நடர் அடிச்சுட்டே கிடன்றான். நீ திருநெல்வேலிக்கு போ, ஒரே மதம். என்ன மதம்? இந்து மதமா? அங்கே தேவர், தேவேந்திரர், நாடார், கோனார், அடா சண்டை, சாதி சண்டை. கதை முடிஞ்சு. நீ என்னைக்குமே ஒன்றா நிற்க மாட்டேன்.
இந்த அரசியலை நீ விளங்க, நீ நுட்பமா விளங்க. சாதி என்னைக்கு வந்தது, மதம் என்னைக்கு வந்தது? இங்க பேசிய என் தம்பி கூட சொன்ன கல்யாண சுந்தரம், மத அரசியலை ஏன் நாங்க வெறுக்கிறோம், சாதி அரசியலை ஏன் வெறுக்கிறோம்? சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, ஆனால் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலில் மனிதனுக்கு மட்டுமான சாதி மத கடவுள் உணர்ச்சி கலக்கக்கூடாது என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் உயர்ந்த நோக்கம். பசுவை வதைக்க கூடாதுங்கிறான், அப்ப மற்ற மிருகங்களை வதைக்கலாமா? அங்க மத அரசியல் அது கூடாதுங்கிறான். மாட்டுக்கறி திங்காதேங்கிறான், நான் திங்கல, ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு 24,00,000 டன் மாட்டுக்கறியை வெட்டி ஏற்றுமதி செய்யற என் நாடு, ஊரானுக்கு ஊட்டி விடுகிற என் நாடு, உள்ளவன் மாட்டுக்கறி நான் கொன்றுவேங்கிறது என்ன தருமோ? இதுக்கு என்ன பதில் இருக்கு? இந்தியாவிலே அதிக அந்நிய செலாவணி ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். எப்படி இருக்கு? கேரளாவிலிருந்து 3 முதலாளி ஏத்துறான், 2 முதலாளி பிராமணர்கள், 1 முதலாளி தான் முஸ்லீம். எப்படி இருக்கு பாரு, என்ன தர்மம், என்ன நியாயங்கள் இதெல்லாம்? இது எங்க போய் சொல்லுவ? உணவு என்பது அவன் உரிமை, வழிபாடு என்பது அவன் உரிமை. நாங்க என்ன தத்துவத்தை வச்சிருக்கோம், உன் மதம் சிறந்தது நீ வழிபடு, என் மதம் சிறந்தது எனக்கு வழிபடு. இதான் எங்க தத்துவம், இதுதான் நம்ம தத்துவம். நீ முருகனை கும்பிடுறது, மாயவனை கும்பிடுறது, உனக்கு எல்லாம் இப்ப கேலியாத்த இருக்கு, உனக்கு ஏன் பயம் வருது? சீமான் கையில முருகன் இருக்கான், சீமான் முருகனை முப்பாட்டன்ட்டான். இப்ப முப்பாட்டன்னாவே சீமான் தான் ஞாபகத்துக்குறது எல்லாருக்கும், அதெல்லாம் அவனுக்கு பயம். உண்மையான முருகனை கொண்டு வந்து மக்கள்கிட்ட அறிமுகம் செய்யறேன். என் பாட்டன் வெள்ளையா இருந்தான்னு எவன்டா நிரூபிப்ப? எவன் நிரூபிப்ப? முருகன் வெள்ளையா இருந்தான், முருகன் பூணூலை போட்டு, முருகன் எங்க வாழ்ந்தான்? குறிஞ்சி நிலத்தின் தலைவன், காடுகள்ல குன்றுகளை ஓடி திரிஞ்சவன், பூணூலை போட்டா ஓடிட்டு இருந்திருப்பான். அவன் எங்க கவிப்பேரரசு வைரமுத்து, நீ ஏன் குளிர்மலையில் ஏன் குறையாடை அணிந்தாங்க கேக்குறான். ஏன்டா சின்னதா ஒரு கோமணம் மாதிரி கட்டிட்டு அலைகிறான். அவன் சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க, தேனாடை தேடி கிளைதோறும் குதிக்க, உணவாகும் விலங்கை, அதாவது உணவான விலங்கை திரட்டி ஓடும்போது திரட்டி வர்ற விலங்குக்கு உணவாயிராம ஓடுறதுக்கு இந்த குறைவுடை தான் சரிங்கிறான். அவன் குட்டையா உடைய போட்டு ஓடினவன் பூணூல முதுகில் போட்டுருந்தான் ஒரு கதை. எப்படி இருக்குது? ரொம்ப நாளாக தொங்கிக்கிட்டு இருந்தது, இப்போ தான் நான் அறுத்து வெளியில் எடுக்கிறேன். அதில் அதில் அவங்களுக்கு பிரச்சனை. பூணூல் பொண்ணை ஏன் பாட்டன் வெள்ளையாக இருந்தான்னு சொல்லு. எப்படி? சடமுடியோடு இருந்திருப்பார், பெரிய மீசிங் மாதிரி இருந்திருப்பார். நான் அதை கொஞ்சம் கரைச்சி கொஞ்சம் போய் வீட்டு எல்லாம் பார்த்து திடீர்னு பயந்துருவானேன்னு, இவன் இப்படியா முருகன் இருந்திருப்பாருன்னு விட்டுருக்கேன். அந்த காலத்தில் பிளேட்டு கத்தியது யோசிச்சுப்பார். முருகனுக்கு சைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவர் காட்டில் கண்டதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ட மனுஷனை போயிட்டு எதையுமே ஒரு ஒரு வரலாற்றில் ஆய்வு செஞ்சு பாரு, என்ன சாப்பிட்டுருப்பாரு? வேலை வச்சுக்கிட்டு வெள்ளரிக்காய் நறுக்கி தின்னு இருந்துருப்பாரு. ஒரு ஒரு அடிப்படை அறிவு வேண்டாம், ஒரு ஒரு சிந்தனை வேண்டாம். முருகன் ஏன் பேர் வருது? முருகன்னா என்ன? முருகன் என்ற அழகு, முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகு. திருவிக்கா சொல்றாரு, குன்றுகளிலும் மலைகளையும் ஏறி ஏறி உடல் முறுக்கேறி இருந்ததால் முருகன் முருகன் என்ற ஆனா. என்னிலும் அடர்ந்த கருப்பா இருந்திருப்பான் என் பாட்டை, ரொம்ப கருப்பா இருந்திருப்பாரு. வேணா பழனி கோயில வந்து என் முருகனை ஒரு தடவை பயந்துருவார், வெளிச்சம் போட்டா தான் அவரே தெரிவார், அவ்வளவு விருத்தாரு. தே கருப்பு என்பது கடவுளின் நிறம், வெள்ளை என்பது பிசாசின் நிறம். நீ அதை புரிஞ்சுக்கணும், நாங்கள் கருப்பர்கள், உழைக்கு மக்களின் நிறம் எங்கள் நிறம், ஆதி குடிகளின் நிறம் எங்கள் நிறம். என் பாட்டன் முன்னோர்கள் கருப்பாக தான் இருந்திருப்பான். இப்போ மால், மால்னா என்ன தமிழில்? கருப்பு. திருமால் என்கிறோம், நாங்கள் வணங்குற கடவுளை பெருமையாக சொல்லணும்ட்டு பெருமாள் என்கிறோம், அதான் திருமால். நீ கருப்பை ஊதா வண்ணம் அடித்து நீல வண்ண கண்ணாங்கிற, அப்புறம் கருமை நிற கண்ணாங்கிற, இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, கண்ணை கருப்பாக ஊதாவான்ட்டு ஏதோ ஒரு முடிவு பண்ணு. தம்பி, நாங்கள் வந்திருக்கிறது என் பாட்டன் முப்பாட்டங்காலத்தில் ஒரு பணப்பையை கொண்டுட்டு போனான், அதை ஒரு வழிப்பறி வழிப்போக்க என்ன பண்ணுறான், பறிச்சுட்டு ஓடிட்டான். 1000 ஆண்டுகள் கழிச்சு அவன் பேரங்க வந்து இப்போ விரட்டி பறிக்கிறான். இது ஒரு பண்பாட்டு மீட்சி. இப்போ தான் நாங்கள் எங்கள் பாட்டம் எப்படி இருந்திருப்பான்னு ஆய்வு கொண்டு வந்து நிறுத்துகிறோம். நல்லா கவனிச்சுக்கணும், முருகன் வந்து கருப்பாக தான் இருப்பான்,
வேலை இப்படி வச்சுக்கிட்டு தூண் பண்ணி வயசான கிழமை ஊண்டிக்கு மாதிரி இருக்க மாட்டான். ஒன்று அப்படி நின்றுப்பான், இல்லை அப்படி வீசியிருப்பான். என்னடா எங்களை போய் கொலக்கட்டை பிடிச்சி வச்ச கொலக்கட்டை மாதிரி ஒரு ஒரு முருகனை செஞ்சு வச்சு கும்பிடுன்றான். இன்னைக்கு உண்மையான முருகன் வெளிப்படுறான். தமிழ் இளம் தலைமுறையினர் வரலாற்றின் இதுலேருந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்து இதாண்டா நம்ம பாட்டேன்னு பயம் வருது. என் பாட்டனுக்கு நான் பூணூல் போட்டா என்ன போடல என்ன உனக்கு என்ன உனக்கு என்ன அச்சம். அவனுக்கு தெரியும் வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று நான் ஆரம்பிக்கும் போது சிரித்தான் எல்லா பேரும். இப்போ எல்லாரும் அதை விட்டு அவர் வழி இல்லைங்கிறான். தம்பி, பற்றி வருகிற தீயை மேலிருந்து தண்ணியை ஊற்றி அணைக்கிறது ஒரு விதம், குறுக்க ஒரு பெரிய வாய்க்காலை வெட்டி அந்த நெருப்பை அடுத்த கட்டத்துக்கு பரவாமல் தடுக்கிறது ஒரு விதம். நான் குறுக்க வாய்க்கா வெட்டியிருக்கேன், அடுத்த கட்டத்துக்கு பரவாது. இது நுட்பமாக விளங்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த வேலைகளை உங்கள் பிள்ளைகள் செய்கிறான். திருச்செந்தூருக்கு சீமா வந்தால் வெட்டுவாங்கிறான், நான் வந்து நீ வெட்டலைன்னு நான் உன்னை வெட்டிடுவேன். அதனால் கொஞ்சிக்கணும். தம்பி, நீ அருவாள தூரத்தில் வச்சு வேடிக்கை பார்த்துருப்ப, நாங்கள் கையோடும் காலோடும் பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்தவங்க. அதுலேயும் நான் பாலை அருவாளை தலைக்கு வச்சு படுத்து எழுந்திரிச்சு வந்தவன். நீ அருவா பெட்டியை தலைக்கு வச்சு தூங்கினவன். புரியுதா ராஜா? புரியுதா? பாலை அருவாளை தான் நான் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் வெட்டி தின்னவன். நீ விளையாட்டு குறுக்க இருக்க வந்துடாத. நீங்கள் பாரு, ஒரு ஜீயர் சொன்னாருன்னாங்க, சோடாப்பாட்டில் எறி வரமே கல்லறி வரமே, எரிஞ்சு பார்த்தா தான் யார் குறிதப்பா மாரிதாங்கன்னு தெரியும். ஒன்று தான் நான் சொல்லுவேன், ராஜா ஆசாரி அடிச்சாருவா யார் வெட்டினாலும் வெட்டும், ஆனால் எவன் வெட்ட ஆழமாக விழுதுன்னு வெட்டி பார்த்தா தான் தெரியும். புரியுதா? இந்த விளையாட்டுலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். நான் அதுக்கெல்லாம் பயப்படலை. இவங்க ஏதோ படிச்சிருக்காங்க, எவனை வெட்டுவேன் குத்துவேன்லாம், அதுக்கெல்லாம் நான் பயப்படுறதில்லை. வானூர்தி நிலையத்தில் இப்போ ஒத்தையாளா நிற்கிறீங்க, பாதுகாப்பு எனக்கு இருந்தால் நீ நாட்டை மக்களையும் பாதுகாக்கணும். நீ என்னையை பாதுகாக்க எவன் பாதுகாக்கிறேன்னு? அவ்வளோ பெரிய நாடு அமெரிக்காவே வெறும் பழைய துணியை கொண்டு போனவனை திருப்பி அனுப்பிச்சிட்டு பயந்துட்டு என் நாட்டுக்குள்ள நுழையாதுன்னுட்டான். பெரிய வல்லாதிக்கம்னா, நான் ஒரு பராரி பழைய அழுக்கு துணியை கொண்டுட்டு பெட்டிக்குள்ள உள்ள போனேன், திரும்பி போயிட்டான். பயம். சீமான பார்த்துல, அவனுக்கு பின்னாடி மண்டைக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குல்ல, அதை பார்த்து பார்த்து பயம். ஒன்றுதான் என் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லுவோம், தமிழரின வரலாற்றில் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, வரலாற்றின் பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகுதி பிரபாகரன் அவர்கள். அதை புரிந்து கொண்டு தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்து நிற்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள், வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள். நாங்கள் உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, உங்கள் குறை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் உங்கள் வாக்குக்காக வந்தவர்கள் அல்ல, என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, உங்கள் வாழ்க்கைக்காக வந்தவர்கள். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். எங்களுக்கு வேண்டியது விடுதலை, விலை தலையே ஆனாலும் எங்களுக்கு சிக்கல் இல்லை, கொடுப்போம். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். உயிர் உன்னதமானதுதான், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எங்கள் உரிமை, எங்கள் விடுதலை, எங்கள் இனத்தின் பெருமை என்ற எங்கள் தலைவரின் புரட்சி மொழிக்கேற்ப உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிரை இழப்பது என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பது என்பது ஒரு தேசிய இனத்தின் எதிர்காலத்திற்கான இழப்பு. அதனால்தான் உயிரை இழந்தாலும் எங்கள் உரிமையை காக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த களத்திலே நிற்கிறோம். இந்த கடல் என்னதல்ல, இந்த நிலம் என்னதல்ல, இந்த மலை என்னதல்ல, உங்களதல்ல, இந்த ஆறு, இந்த ஏரி, இந்த குளம் நமதல்ல. வழி வழியே வருகிற இன்னொரு தலைமுறை பிள்ளைகளின் சொத்து, அவர்களுக்கு பத்திரமாக பாதுகாத்து ஒப்படைக்க வேண்டியது நமது கடமை. வாடகை வீட்டில் குடியிருப்பவன் வீட்டு உரிமையாளன் கேட்கிற போது எப்படி பத்திரமாக வீட்டை ஒப்படைப்பானோ, அப்படி இந்த பூமியை வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்களும் நானும் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு பத்திரமாக இதை ஒப்படைக்க வேண்டும். இந்த நிலத்தை, இந்த மரத்தை, இந்த ஆறை, இந்த ஏரியை, இந்த குளத்தை, இந்த கடலை, இதை அப்படியே அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு போக வேண்டும்.
இது நமது கடமை. ஆறை மணல் என்று அள்ளி விற்பதும், மலைகளை எம்சாண்ட் என்று நொறுக்கி விற்பதும், கல்குவாரிகள் ஆக்குவதும், மரங்களை காசு என்று வெட்டி விற்பதும் மானுட துறவு உலகத்திற்கு இல்லை, எல்லா உயிர்களுக்குமாக செய்கிற ஒரு பச்சை துறவு. இதை கற்றுக்கொள்ளணும். இதுதான் சரியான அரசியல். நீங்கள் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், ஒரு பண்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பேசும்போது ஐயா கமலஹாசன் அவர்கள், கமலஹாசன் பொலிட்டீஷியன் என்று கையெழுத்து போட்டாருன்னு நான் சிரித்தேன். அரசியல்வாதி என்று ஒரு தனியாக ஒருவன் இல்லை, அதை விளங்கிக் கொள்ளணும். அதை கற்றறிந்தவர்களே புரிந்து கொள்வதில்லை. வானூர்தி நிலத்தில் என்னை சந்தித்து படித்த இரண்டு இளைஞர்கள், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அரசியல் எனக்கு ஆர்வம் இல்லைங்கிறான். அவனை நான் என்ன செய்யறது, என்ன செய்யறது? அரசியல் வேண்டாம் என்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்று சொல்வது போல ஒரு பைத்தியக்காரத்தனம். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறார் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. எனவே அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். உன் உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும், உன் வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிற இரண்டு இயல்கள், ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். உலகத்தையே இயக்கிற அறிவியலையே இயக்குகிறது அரசியல். இது தெரியாம நீ என்ன வாழ்ந்து பண்ணி இருக்கு? அறிவியல், புவியியல், அதுபோல அரசியல் ஒரு வாழ்வியல். பிறப்பிலிருந்து இறப்பு வரை உனக்கான எல்லாவற்றையும் பிரசவிக்கிற தாய் அரசு. அந்த அரசை பிரசவிக்கிற ஆற்றல் மிக்க தாய் அரசியல். தெரியாம கற்றவன் எல்லாம் விலகி நின்னுக்கிறது. கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை மற்றவர்கள் நிரப்புவார்கள். யார் அந்த மற்றவர்கள்? கயவர்கள், கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருடன், கேடுகட்டவன், கேவலப்பட்டவன் நிரப்பிவான். வெற்றிடம் என்ற ஒன்றே கிடையாது என்கிறான் மாவோ. வெற்றிடம் என்றே ஒன்று கிடையாது, காற்று நிரப்புங்கிறான். நீ கற்றவன் நிரப்பவில்லை என்றால் கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். எவ்வளவு காலத்துக்கு விலகி விலகி நிற்ப, எவ்வளவு நாளத்துக்கு பார்வையாளனா இருப்ப? தமிழர்களுக்கு ஒரு இழி புத்தி இருக்கு, தன் வீட்டுக்குறை எரியாத வரை எவனும் தண்ணி எடுத்து வரமாட்டான். கதவை சாத்தி படுப்பான், எழுத்தவிடுதானே எரியுதுன்ட்டு. நீ எந்திரிக்க மாட்ட, சாம்பலாயிருக்க. இதை புரிஞ்சுக்கணும். நீ தண்ணின பகையால் தாழ்ந்து போனவன். ஏன்னா இந்து மதத்துக்கு ஒரே பாதுகாப்பு பிஜேபி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரே பாதுகாப்பு சோனியா காந்தி, அது அத்தை மக, அதனால அவர் ஓட்டு போட்டு. ராகுல் காந்தி பெரிய தம்மையன், சின்னத்தம்மையன், சீமா உனக்கு வேற வேற்றுக்கிரக வாசி. உனக்கு என்னை விட்டால் நாதி கிடையாது, உங்களுக்கு நாதி கிடையாது. உன் கண்ணீரை துடைக்கும் உன் காயத்துக்கு மருந்துட இந்த மகனை விட்டால் நாதி கிடையாது. நீ எழுதி வச்சுக்கோ, ஒரு பயம் வர மாட்டான் உனக்கு. உலகத்தில் சொல்லு உன் வழி உணர்ந்தவன் எங்களை தவிர ஒரு பிள்ளை சொல்லு பாப்போம். சொல்ல முடியாது. தமிழ்னா என்ன, தமிழர்னா யாரு, எவனையார் சொல்ல சொல்லு, ஒரு தலைவனை பேர் சொல்லு. தமிழ், தமிழர் உரிமை, அவன் எதிர்காலம், நலம் ஒரு வயலுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் நான் பேச நீ எச்சில் இருந்து கட்சி நடத்திட்டுறான் பலவே. நான் என்ன பேசணும் அத, நாங்கள் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல, அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சிவாதிகள். அதை இன்னைக்கு வந்து ஒருத்தர் சிஸ்டம் சரியில்லை, நான் அமைப்புங்கிற ஒரு சிஸ்டம்ங்கிற. உனக்கு தமிழ்ல பேசினா புரியாது, இங்கிலீஷ் பேசினா நல்லா புரியும். ஏன்னா வெள்ளக்காரன் பேரனும் பேத்தீங்க, ராபர்ட் கிளை வாரிசுகள் நீங்க. இப்போ பல பேர் நினச்சிக்கா கிறிஸ்தவனாக இருக்கலாம் ராபர்ட் கிளை வாரிசு, இஸ்லாமியில் இருக்கலாம் பாவரின் பேரன் முட்டாப்பயில், இந்து. எப்போ வந்த நீ இந்து? எந்த சந்திலிருந்து வந்த? வா பேசுவோம். எப்போது வந்தது? எப்போது நீ கிறிஸ்தவன்? எப்போது நீ இஸ்லாம்? எப்போது நான் இந்து? நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இல்லை இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? நான் தான் வெளிப்படையாக கூப்பிட்றேன்டா, நல்ல ஆத்தாளுக்கு பணக்கு பிறந்தவன், ஒருத்தவன் என்னோட வாதிடுங்கிறேன், வரமாட்டேங்கிறேன். ஒரு மேடை, ரெண்டு மைக்கு, ஒன்று அந்த பக்கம், ஒன்று நான் இந்த பக்கம். நீ வா. என் சைவ மதத்தை யார் தோற்றுவித்தது நான் சொல்கிறேன், என் வைணவ மதத்தை எவன் தோற்றுவித்தான்னு சொல்கிறேன், பௌத்தத்தை யார், சமணத்தை யார் தோற்றுவித்தான்னு சொல்கிறேன்,
கிறிஸ்தவ தேவன் தோற்றுவித்தான்னு சொல்றேன், இஸ்ராத்தை யார் தோற்றுவித்தான்னு சொல்றேன், இந்து மதத்தை யார் தோற்றுவித்தல் சொல்லாவா? தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல ராஜா. நான் சொன்னேன் நீ சிரிச்ச, மதின ஆதீனம் சொல்றாரு பாரு எங்க ஐயா, தமிழர்கள் நாங்கள் வீர சைவர்கள், வைணவர்கள். இந்த பார் சிவன் முருகனைக்கும் நீ போய் மூணு தலைமுறைக்கு முன்னாடி தாத்தா சொத்து பத்திரத்தை எடுத்து படுறா, படிச்சு பாடுறா, சிவமதம் சைவ மதம் இருக்கா இல்லையா பாரு, எங்க இருந்தது இந்து? இன்னைக்கு தான் அஸ்வர் இண்டுலா, அன்னைக்கு சிவ கோத்திரம் சைவ கோத்திரம். ராஜா படி, ராஜா படிச்சு பாரு, ராஜா படிச்சு பாரு. நீ உன் மேல தூங்கும் போது இங்க பாரு, தூங்கும் போது முதுகுல எழுதி வச்சதுக்கெல்லாம் நீ பொறுப்பாக முடியாது. என்ன ஒருத்தங்க என்ன இந்து கடவுள் சிவன் முருகனை நீங்க பேசுற, சிவன் முருகன் இந்துவா? அது அவங்க ரெண்டுக்கும் தெரியுமான்னு கேட்டேன். கால கொடுமை, கால கொடுமை. எத்தனை மடம் இருக்கு, அவ்வளவு சைவ மடங்கள். இந்த பார், மாயோனை வழிபடுகிற வைணவன், சிவன் முருகனை வழிபடுகிற சைவன், பௌத்தத்தை ஏற்ற புத்தனை ஏற்ற பௌத்தன், மகாவீர் ஏற்ற சமரர் சமணன். இங்க பாரு, வெண் சமண மதத்தை ஏற்றுக்கொண்ட சமணத்துறவி தான் இளங்கோடிகள். அவன் சிலப்பதிகாரம் எழுதுறான், மணிமேகலை பௌத்த காவியம், கவுந்தியடிகள் மணிமேகலாம் பௌத்த மதத்தை தெளிவிக்கிறான். தமிழனின் பெரும்பாலான இனக்கூட்டம் சைவத்திலே வைணவத்தில் இருந்தது. நாங்கள் இந்துக்களாக ஆக்கப்பட்டோம், ஆக்கியவன் வெள்ளைக்காரன். இது வரலாற்று சத்தியம். நீ இதுல வந்து இதுல பொய் பேசல. ஏன் சான்றோட உட்கார்ந்து பேசுவோம்? வரமாட்டான், தோத்து போயிருவான். இங்க பாரு, இதே 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 கன்னியாகுமரி மண்ணில், இதே இடத்துல விவேகானந்தரோட இங்க பாரு நம்ம ஐயா வந்து, இங்க பாரு மனோன்மணிய சுந்தரனார், இதே இடத்துல ஐயா வந்து விவேகானந்தரோட மோதுறாரு, சண்டை நடக்குது ரெண்டு பேருக்கும். தமிழர்கள் எங்களை எப்படி நீ இந்துக்கள் சொல்ற? நாங்க சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள், தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று அரை மணி நேரத்துக்கு மேல வாதாடி விவேகானந்தர் தோத்து உட்கார்ந்துட்டார். இது வரலாற்று நிகழ்வு. சரி, என் தம்பி கேட்டான்ல கல்யாணம் சொல்ற, சரி நாங்க வந்து இந்து, ஏன் நீங்க இந்த முருகனை கொண்டாடுறது இல்ல? ஆயுத பூஜை குடுமுறை விடுற, சரஸ்வதி பூஜை குடுமுறை விடுற, விநாயகர் சதுர்த்தி குடுமுறை விடுற, குருநானக்கு பிறந்தது குடுமுறை விடுற, மகாவீர் ஜெயந்தி குடுமுறை, ஏன்டா எங்க தைப்பூசத்து குடுமுறை இல்ல பொது விடுமுறை? விட மாட்டான், கொண்டாட மாட்டான் முருகனை. தமிழினம் ஒன்னும், தமிழினம் மூதாதை நல்லா விளங்கணும். அந்த அதை புரிஞ்சுக்க நீ என்னமோ சொல்றான், இந்துன்னு எச்ராஜா இந்து, நீ இந்தா, அமித்ஷா இந்து, நான் இந்து. அமித்ஷா கிட்ட திருவாசக பாட சொல்ல நான் பாடுறேன், தேவாரம் பாட சொல்லு, திருப்புகளை பாட சொல்லு, திருப்பாவை பாட சொல்லு, நாச்சியார் திருமணி ஆண்டாளி எழுந்த திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அமித்ஷா சொல்ல சொல்லு, அப்புறம் எப்படி இந்து? என்ன இந்து? தமிழன் எப்படி இந்துவாமா? ஆக்கப்பட்டான், ஆக்கப்பட்டான். அது நீங்க பண்ற கொடுமை, பெருங்கொடுமை. எந்த தத்துவம் ஆத்தா அப்பத்தாத மார்பை வெளியில தொங்கப்பட்டு போ, மார்பு வரி கட்டலனா ஒத்த முளைய விளைய அறுத்து கொண்டு போன நிலம் இது. மறுப்பியா நீ? கற்பிணி பெண்ணை மார்பு வரி கட்டல என்று கணவன் உழுது ஒன்று இடத்துல ஏர்மாட்டை அவிழ்த்து விட்டு அந்த ஒத்தை மாட்டுக்கு பதிலாக கற்பிணி மனைவியை நிறைமாத கற்பிணியை நிர்வாகமா வச்சு உழவைத்த நிலமடா இது. மானங்கிட்டு போய் நீ இன்னும் பேச்சுதா? நீ அந்த தத்துவத்தை ஏற்று சமமா உன்னை உட்கார வைப்பானா? சங்கராச்சாரிக்கு முன்னாடி நாற்காலியில் சுப்பிரமணிய சாமி, மத்திய அமைச்சர் என் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சங்கராச்சாரியின் காலடிக்கு கீழே நான்கு செத்துப்போ. தமிழன் எவனுக்கடா தாழ்ந்தவன்? எவனுக்கு தாழ்ந்தவன்? எவனுக்கு? தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். யாரு? புரட்சி பாவலன் பாரதாசன். நெஞ்சு திமிரோடு நிக்கணும். சாவு இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், சாவு போர் மரபின் நீ சாவை சாதாரணமா கடந்து போனவை. நீ இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நீ பயப்படக்கூடாது. போர் மரபின விழா குத்தி ஆடுன, வேல் குத்துன, எல்லாம் செஞ்ச. எதுக்கு எதுக்கு வேலை குத்துன உனக்கு? வேல் சண்டைக்கு போகும்போது வேல் வாழை தூக்கிட்டு போகும்போது வேல் குத்துனா இவ்வளவு தான் தான் வலிக்கும்னு உனக்கு உணர்த்திறான். வேலை குத்துற இவ்வளவுதான வலி? போர் எல்லா வேலைன்னு போறான். போர் மரபின நீ ஏறும் போரும் உன் குல தொழில்,
பயந்து பயந்து அஞ்சி அஞ்சி கேடு கட்ட கேவலம் கட்டன்ட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டு இப்படி போய் ஒரு பிச்சைக்கார கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம செத்தா நம்ம வீட்டு இழல் கொண்டு அழுது கொடுத்தந்தானா? ஒருத்தன் உன் வீட்டு இழல் கலாதவன் எதற்கழுவான்? 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 இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கேட்குறான் பாரு. நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன்ட்ட, தேர்தலே சந்திக்கல நிர்மலா சீதாராமன் கேபினெட்டு இராணுவ அமைச்சர் தேர்தலை சந்தித்து தோற்று போனார் 100,000 வாக்கில். அருண்ஜேட்லி மத்திய நிதி அமைச்சர் கேபினெட்டு தேர்தலில் நின்று வென்று போன ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு உறுப்பினர் அண்ணன். இவருக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்தில் ஒரு மந்திரி கொடுக்க மாட்டான். ஏய் வெங்கைய நாயுடு எடக்கைட்ட பிறங்கிட்டு தள்ளுறான் போ போன்னு. அவர் கோபப்படல, நமக்கு கோபம் அடக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணுறது? பிஜேபியில் இருக்கிறவங்களாம் ஒரு நாள் மானம் கட்டு மரியாதை கட்டு கேவலப்பட்டு கேடு கட்டு வருவான். இந்த பாரு நான் சிவக்கிறேன் ஜெயிக்கிறேன் தன்மானத்தோடு நிற்கிறேன், எவன் டைம் மண்டியிடலை எவன் டைம் கை கட்டு. நான் எப்படிப்பட்ட மரபில் வந்தவன், எப்படிப்பட்ட மரபில் வந்தேன், தூக்கு போடா தொங்குனா தூக்குல. என் பாட்டை மருதுவாண்டி சொல்றான், எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் வா என்னோடுன்னா. அதே தான் நானும் சொல்றேன், எவனுக்கு தூய தமிழ் ரத்தம் ஓடுதோ அவனெல்லாம் என்னோட வா. இல்ல ரஜினிகாந்தோட போ, அமித்ஷாவோட போ, உன் பெரிய தம்மை அமித்ஷா. ஏ எனக்கு ஒரு தலைவன் இருக்காண்டா, என் ரத்தவன், என் உடன் பிறந்தவன் பிரபாகரன், அவன் என் தேசிய தலைவன். உனக்கு ஒரு தேசிய தலைவர் இருக்கான் அமித்ஷா. நீ பேச அவருக்கு புரிஞ்சிச்சுன்னா பாப்போம், பேசு. இப்படி ஒரு கூட்டத்தை உலகத்தில் எங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஏ கர்நாடகாவில் ஏழுமலைன்னு நம்ம இனம் சார்ந்த ஒருத்தர் கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினராக வென்றிருக்கான். மாமன்ற உறுப்பினர் கர்நாடகாவில் போய் குடியேறினவன் இல்லை, எல்லை பிரிப்பில் நம் நிலப்பரப்பு அதோடு சேர்ந்துருச்சு பெங்களூர். மாமன்ற உறுப்பினர் ஒரு கவுன்சிலரா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஏழுமலை பதவி ஏற்க கூடாதுன்னு கர்நாடகம் போராடுறான். நீ ரஜினிகாந்த் முதலமைச்சராக வந்து ஆளவான்னு வாய குழந்தைக்கு படுத்து கிடக்குற நீ மானம் கட்ட ஆந்திர காட்டுக்குள்ள மரவட்ட வந்துட்டான் நிர்வாணப்படுத்தி அம்மனப்படுத்தி பெரிய பெரிய கம்ப வச்சு கதற கதற அடிக்கிறான்டா. அம்மா 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 அடிக்காதே அடிக்காதே நம்ம கத்துறது உன் காதுல விழலைனா நீ வாழ்ந்த என்ன செத்தன் பாரு. மானம் கட்டு போய் இன உணர்வு கட்டு போய் இது என்னது? இது எப்படி இந்த பிஜேபி காங்கிரஸ் இது ஒரு கட்சி? ராகுல் காந்தி எங்க இருக்காரு? அவர் தலைவரானா நம்ம பெருசா பண்ணிடுவாரு. யார் அவர் தலைவராக வேலை செய்ய விடாம இருந்தது? இப்ப தலைவராகிட்டு என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு இல்லை. மோடி வந்தா இந்தியாவை உலகத்தில் தலை சிறந்த நாடாக்குவார்னு. 63வது இடத்துல இருக்கு வளர்ச்சியில் இந்தியா, வளர் நாடு பட்டியலே எடுத்துட்டாங்க. கேடு கட்ட ஒரு ஆட்சி முறை அவருக்கு என்ன? அவர் அவருக்கு கோபமே வர்றதில்ல. நான் கேட்டேன், நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானங்க அப்படின்னு. பதிலே நான் இன்னும் உனக்கு சொல்றேன், இந்திய நாட்டின் பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், மாநில முதலமைச்சர்கள் என்பது ஆல் இண்டியா புரோக்கர்ஸ். யார் யார் மறுக்க சொல்லு, இல்லைன்னு சொல்ல சொல்லு பாப்போம். இந்த நாட்டிற்கு தலைவர்களை உருவாக விட மாட்டார்கள், தரகர்களைத்தான் தலைவர்களாக நிறுத்துவார்கள் ஆக்குவார்கள். சீமான் ஏன் தொலைக்காட்சியில் நிராகரிக்கப்படுறான்? நாம் தமிழர் கட்சியே மறைக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி எங்கேயாவது ஒரு தம்பி தவறு பண்ணானா பெருசாகுது. 1000 நல்ல காரியங்களை செயல்களை என் பிள்ளைய செய்வான், போட மாட்டான். ஏன்னா இந்த கட்சி சிதைக்கணும் அழிக்கணும். ஏன்? ஒரு தேசியத்தின் மக்கள் இன உணர்வு மான உணர்வு பெற்று சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வில் திரண்டு ஒரு அசாத்திய அரசியல் வலிமை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தை நோக்கி விரைகிறார்கள். அவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சா என் நாடு, என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் தொன்றுதொட்ட வேளாண்மை, என் நீர் வளம், என் நில வளம், என் காட்டு வளம், என் கனிம வளம், என் மலை வளம், என் கடல் வளம், இதை காக்கணும் வெறி கொண்டு நிற்பான்.
தொட முடியாது, தொட முடியாது. எங்க ஒரு தடவை என்ன கொடுத்து பார்த்து ஹைட்ரோ கார்பன் எடுத்துட்டு பார்ப்போம், தொற்று மீத்தேன் எடுத்துட்டு பார்ப்போம், ஓஎன்ஜிசி ஈஜிசி எங்க போச்சுன்னு தெரியாது. என்ன நீ ஒரே வார்த்தையில் புரட்சியாளர் அம்பேத்கர் முடிக்கிறார் என் அன்பு தம்பி தங்கைகளே, அதிகாரம் மிக வலிமையானது. அடுத்த மொழியை உங்கள் பிள்ளைகள் செய்கிறோம், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று. அதை நோக்கிய பாய்ச்சலுக்கு தயாராக வந்தவன் போனவன்ட்டுலாம் நாட்டை கொடுத்துட்டு வாழ முடியாது ராஜா. ஒருத்தர் சொல்றாரு, என்ன நீங்க பிடிச்சிருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீரன்று உங்க பாட்டன் கனியன் பூங்குன்றன் தானே பாடியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டம் பாடியிருக்கிறான், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல் அவன் பாடியிருக்கான். அதுக்கு என்ன சொல்றது, நாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீரன்றது உலகம் தழுவி நேசிப்போம், அது எங்கள் மாண்பு, எங்கள் தாய் நிலத்தை நாங்க தான் ஆள்வோம், அது எங்கள் அரசியல் உரிமை, அதை விட்டு கொடுக்க முடியாது. 44 ஆண்டுகளா ரஜினிகாந்த் நடிச்சாரு, யாராவது பேசணுமா, என்னையா நீ நடிக்கிறேன்னு கேட்டமா, உனக்கு எதுக்கு அவ்வளவு சம்பளம்னு கேட்டமா, ஒன்றும் கேட்கல. என்னைக்கு நீ எங்களை ஆளுவதற்கு நான் தமிழன் நீயோ அப்ப கேள்வி கேட்கிறான், நீ இன துரோகி. எப்படி இன துரோகி? எவன் ஒருவன் இந்த மாற்று மொழியாளன் இந்த மண்ணில் நான் தமிழனாகிவிட்டேன் என்று சொல்கிறானோ அவனை அறவே நம்பக்கூடாது, அவன் இன துரோகி. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், நான் மலையாளி, எனக்கு மலையாளமே தெரியாது தமிழ் தான் தெரியும், நீ பச்சை இன துரோகி, தாய்மொழியை மறந்தவனே நான் மனிதனாகவே கணக்கிறது, சொந்த இனத்திற்கு உண்மையா இல்லாத ஒருவன் எப்படி எனக்கு உண்மையா இருப்பான்? டே பெத்ததாய பட்டினியை போட்டு நீ என்னடா அண்ணதான் செய்யற, எது செய்யற, பெற்ற தாய்க்கு உண்மையா இல்லாதவன் எவ்வளோ பெரிதொரு மனிதனை நேசிப்பான், எவ்வளவு பெரிய புழுகண்டாவன், எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தான. என்னை போடு, என்னை அமெரிக்காவில் கைது செஞ்சான், கனடாவில் முதல்ல கைது செஞ்சான், என்னை பார்த்தவொடனே தமிழில் பேசுறதுக்கு ஆளை குட்டி விட்டான். ஏன் அவனுக்கு தெரியுது, அமெரிக்காவில் கைது செஞ்சான், தமிழில் என்னோட உரையாடுறதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் குட்டி விட்டு பக்கத்தில் குறைச்சிட்டான். அவர் என்ன சொல்கிறார் கேளுங்க, தெரியுது உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் நான் தமிழ, நீ அமெரிக்காவே எனக்கு எழுதி கொடுத்தாலும் நான் அமெரிக்கனா, நான் தமிழன் தான். அவன் தான்டா தூய வீரன், அதை விட்டு எங்கே போனாலும் நான் கன்னடனாக இருந்துக்கிட்டுமா, நான் மலையாளி இருந்துக்கிட்டுமா, இது ஒரு மானங்கட்ட ஈனங்கட்ட இழி நிலை, இழி பிறப்பு. இதுக்கு எதுக்கு இது, இங்கே இருக்கிறவங்களாம் எங்களை தமிழராயத்துக்கு மட்டும் இல்லை, எங்களை தமிழராயத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மண்ணில் வந்து தமிழராகுவது எங்களோடு வாழ்வதற்கா இல்லை எங்களை ஆள்வதற்கா? எங்களோட வாழ்வதற்குனா எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை ஆள்வதற்குனா தொலைச்சு போடுவோம். இது என் நாடு, இந்த நிலம் ஒன்று தான் எனக்கு இருக்கு, இதை ஒன்றை கொடுத்துட்டு சாகர்மாலா திட்டத்தை போட்டு மீனவனை வெளியேற்றுவான். மீனவர்களுக்கு மட்டும் இல்லை வேளாண் பெருங்குடி மக்களும் வாழ முடியாது, முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். என் தம்பிகள் சொல்வது போல 10 ஆண்டுகளில் இந்த நாடு சோமாலியாவாக இருக்கும். உணவுக்கு கையேந்தி நிற்போம், பிச்சை எடுப்போம், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உங்கள் பிள்ளைகள் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது, உங்களோடு சேர்ந்து நாங்களும் அளத்தான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகள் உடலில் வலுவோடும் ஓட நடக்கிற தெம்பு இருக்கும் போதும் அதிகாரத்தை கொடுத்துருங்க. ரஜினிகாந்த் மாதிரி உட்கார்ந்து படம் எடுக்கிற காலத்தில் எங்களுக்கு தராதிய, அவரால் சந்திக்க முடியல. தூத்துக்குடி ரசிகர்களுக்கு காணொலியில் பேசி அனுப்புகிறார், திருநெல்வேலி ரசிகர்களுக்கு காணொலி பேசி அனுப்புகிறார். தொடக்கமே காணொலியாக இருந்தால் கொஞ்ச நாளில் காணாவொலியாக போய்விடுவீர்களே. எப்படி இருக்கு பாருங்க, எல்லாரும் நம்ம பேசுறத பேசுறான்டா இல்லையா, தமிழ் தமிழர் என்று ஒன்றிணைந்தால் தான் இதை வெல்ல முடியும். ஐயா கமலஹாசன், ஐயா ஸ்டாலின், தமிழ் தமிழராக இணைந்துதான் சாதி மதத்தை வேற இருக்க முடியும். இதுதான் 7 வருஷமா போயிட்டு இருக்கேன் நான், இது எங்கேயோ பேசுன மாதிரி இருக்கேன், கேட்ட மாதிரி இருக்கேன், நம்ம பேசுறது. அப்ப திராவிடத்தை அழிக்கவே முடியாது, ஆட்டவே முடியாது, நொறுக்கவே முடியாது, அம்பட்டும் புழு. திராவிடத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன் அவங்களே முடிச்சு முடியவாங்க. போருக்கு ஒரு புதிய தளபதி இறக்கிருக்காங்க, தம்பி உதயநிதி ஸ்டாலின், அவர் ரெண்டு கையில கட்சி சுத்திவர், பாவமா இருக்கு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் என்னத்தை பேசுறது, பாவமா இருக்கு. போங்க போங்க, இருக்கிற வரை ஓட்டிட்டு போங்க, என்ன பண்ணிட்டு போங்க, என்ன பண்றது,
இறங்கி சண்டை போடுறதுக்கு எதிரி வருவாள். இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் அவர் பாவம், நாட்டு பாட்டுக்கும் நாட்டுப்புற பாட்டுக்கும் நாட்டு பண்ணுக்கும் வித்தியாசம் தெரியும். அவர் பாவம், சரி அவரை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பக்கம் நம்ம ஐயாக்கள் கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கிலார் அவர். அவர் கேட்டேன், எழுதி கொடுத்தவன் நல்லா தான் எழுதி கொடுத்தானா? இல்லை இல்லை, எப்படின்னா கம்பராமாயணத்தை கம்பர் பெரிய புராணத்தை சேக்கிலாருன்றதில் இந்த முன்னப்பின் வந்தது முத வரி இந்த வரையும் இணைச்சி படிச்சிட்டார். இல்லை இல்லை, உண்மையில் நடந்தது அதான். அவர் எழுதி கொடுத்தவன் தப்பா எழுதி கொடுக்கல. கேட்டேன், ஏப்பா எழுதி கொடுத்தது ஒரு முதலமைச்சருக்கு இல்லைங்க, நாங்கள் சரியாக தாங்க எழுதி கொடுத்தோம், அவர் தாங்க ஒரு வரியை விட்டுட்டாருங்க, விட்டுட்டு படிச்சிட்டாருங்க. அது என்ன என்ன பண்ண முடியும்? அது இதெல்லாம் பிழை இல்லை. பிழை என்னென்னா, பேருந்து கட்டணத்தை ஏற்றிட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுக்குறதா பிள்ளையா இருக்கு, அதுதான் பிரச்சனை. ஜெயலலிதாவுக்கு 48 கோடியில் சமாதி இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. ஜெயலலிதாவுக்கு கட்ட வேண்டியதில்லை சமாதி, இந்த ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தான் நம்ம சமாதி கட்டணும். ஒன்று நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, திராவிட கட்சிகளோடு தமிழ் தேசிய பிள்ளைகள் மோதுகிற மோதலில் இந்த பிஜேபி அப்படியே நாங்கள் பேர் உண்டிடுவோம், கால் உண்டிடுவோம். நீ இங்கே வரு, சாவுக்கு போடுற பந்தல் கூட கவனம் பண்ண முடியாது. நீ இங்கே நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் வெல்ல முடியாது ராஜா. இப்போ பாரு, நோட்டாவுக்கு கீழே இருக்க, நீ அதுக்கும் கீழே போவ வாய்ப்பே கிடையாது நீங்கள் வெல்வதற்கு. ஒரே கேள்விதான், பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழர் நாட்டிற்கு எதற்காக? இதுக்கு ஒரு பதில் இருக்கா? பதிலே கிடையாது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணுமா அமைக்கக்கூடாதா? காங்கிரஸ் நிலைப்பாடு, பாரதிய ஜனதா நிலைப்பாடு. கச்சத்தீவை மீட்கணுமா மீட்கக்கூடாதா? காங்கிரஸ் நிலைப்பாடு, பாரதிய ஜனதா நிலைப்பாடு ஒன்றுதான். ஈழத்தில் என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டது இனப்படுகொலையா இல்லையா? அழித்தொழிக்கப்பட்ட என் மக்களுக்கான நீதி கிடைக்கணுமா வேண்டாம்? அணு உலை திறக்கணுமா மூடணுமா? மீத்தேன் ஈத்தேன் எரிகாற்று ஹைட்ரோ கார்பன் எடுக்கணுமா தடுக்கணுமா? நீட்டு நேரம் நடக்கணுமா நடக்கூடாதா? இதில் எதுலையுமே இவர்களுக்கு கருத்து கிடையாது. என்னால ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது இந்திய நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லது. கற்றறிந்த இந்த தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும், பாரதிய ஜனதாவே இந்தியாவை ஆள்வது, காங்கிரஸ் இந்தியாவை ஆள்வது என்கிற ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கும் போதுதான் இந்திய நாடு வாழும் வளரும். நல்லா விளங்கி கொள்ளணும். ஒற்றை தலைவனின் கையில் சுட்டு விரல் அசைவில் மொத்த அதிகாரத்தையும் குவிவதை மொத்த அடுக்கணும். இந்தியா ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. இந்திய நாட்டில் கூட்டாட்சி மலரணும், மாநிலங்களில் தன்னாட்சி மலரணும் என்றால் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில தேசியத்தின் மக்கள் ஆளணும். இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளணும். சுழற்சி முறையில் அதிகாரம் கொடுக்கப்படணும். இந்திய நாட்டில் அதிகாரம் நிர்வாகம் பரவலாக்கப்படணும், எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்படணும். அதுதான் நம்மளோட கொள்கை முடிவு. இப்போ ஆந்திர இந்தியாவை கர்நாடக கன்னட தேவைகளை விட ஆண்டுட்டார், தெலுங்கர் நரசிம்மராவ் ஆண்டுட்டார், தமிழர்கள் ஆளலை, மலையாளிகள் ஆளலை. சுழற்சி முறையில் 29 மாநிலம், 7 ஒன்றிய பிரதேசங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடு. ஒருவேளை சுழற்சியில் வரும்போது நாங்கள் இருக்க இல்லை, ஒரு தலைமுறை தமிழ் மகன் ஒருவன் இந்திய நாட்டின் பிரதமராவான் என்கிற நிலை உருவாகணும். கேரளாவில் கூட எனக்கு கூட அப்புறம் கொடு, கேரளா மலையாளிக்கு முதல்ல ஒரு 5 வருஷம் கொடு, அப்புறம் எனக்கு கொடு. அதான் சொல்றாருல்ல, இப்ப இவன் என்ன பண்றாரு, ஐநாவில் போய் இந்தியை இந்தியாவின் மொழி ஆக்குறதுக்கு போராடுறாங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்து! தமிழன் ஒருவன் பிரதமர் ஆனாலும் அங்கே போய் ஹிந்தியில் தான் பேசணும், ஏன்னா அதான் இந்திய மொழி. 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக, இந்திய நாட்டின் மொழியாக்க துடிக்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழியை நான் மீட்டுவாக்க செய்ய துடிக்கும் போது அதை மொழி வெறி, இன வெறி, ஃபாசிசம் என்று தடுக்கிறான். இந்த நுட்பமாக விளங்கிக்கணும். எனவே நான் அன்பிற்குரியவர்கள், என் அருமை பெற்றோர்கள், என் தம்பி தங்கிகள், நம்மை சுற்றி இருக்கிற பேராபத்தை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்கு நமக்கென்று ஒரு படை தேவைப்படுகிறது. அந்த படைதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் படை, புரட்சி படை. நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் இல்லை. நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம், அது கட்சி இல்லை. அதை விளங்கிக் கொள்ளணும். எனவே
நாகர்கோயில் கன்னியாகுமரியில் ரெண்டே கட்சி தான், காங்கிரஸ் தான், பாரதிய ஜனதா தான். இது ரெண்டையும் ஒழிப்பது தான் இந்த மண்ணின் பிறந்திருக்கிற இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு லட்சியமாக இருக்கும். இதை நல்லா கவனிச்சுக்கணும். கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று நமது புரட்சி பாவலன் பாடுகிறார். அந்த வழியில் இன்று தமிழ் மொழி மீட்சிக்கும், தமிழினை எழுச்சிக்கும் நாம் பாடுபட வேண்டும். தன்னலமற்று மண்ணும் மக்களும் வாழ வேண்டும், தன் இனச்சாவு தடுக்கப்பட வேண்டும் என்று தன்னுயிரை தந்த தம்பி முத்துக்குமாரை என்றென்றும் தமிழ் சமூகம் நினைவில் வைத்து போற்ற வேண்டும். முத்துக்குமார் என்பவன் நம் குலதெய்வம், நம் குல முன்னோர். குலதெய்வம் என்பது இப்படி மண்ணும் மக்களும் வாழ்வதற்காக இன்னுயிரை தந்த ஈகியர்தான் நமது குல தெய்வங்களாக போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் தம்பி முத்துக்குமாரும் நமது குலதெய்வம்தான். அவனை கொண்டாடுவோம், போற்றுவோம். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, தொடர்ச்சியாக நாம் போராடி வலிமை மிக்க அரசியல் பேரியக்கமாக மாறி தமிழர் நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி தொடர்ச்சியாக நம் இன மக்களை துரத்தி கொண்டிருக்கும் துன்பம் துயரம் கவலை கண்ணீரில் இருந்து நம் மண்ணையும் மக்களையும் மீட்க அரும்பாடு ஆற்றுவோம் என்று தம்பி முத்துக்குமாரின் நினைவை போற்றுகிற இந்நாளில் உறுதியேற்போம். தம்பி முத்துக்குமாருக்கு என் புரட்சிகர வீர வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் நன்றி வணக்கம். நாம் தமிழர்.